வெறும் பயில இருக்க வீராப்பு வேற ஏய் யார பாத்தியா வெறும் பயிலு சொல்ற பார்த்து அளந்து பேசு உங்களை விட நாங்க எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம் தோப்பு துறவிலே சரி சொத்து பத்திலே சரி நிலநீச்சிலே சரி உங்க அப்பன் சம்பாதிச்ச விட எங்க அப்பா எவ்வளவு ஜாஸ்தி சம்பாதிச்சு வச்சிருக்கான் ஏய் உங்க அப்பா எப்படி சொத்து சேத்தான்னு இந்த ஊருக்கே தெரியுமா டேய் எங்க அப்பா பத்தியா தப்பா டேய் அண்ணே தம்பி நீ வந்துட்டீல தூள் கலப்புறா ஏய் ஆவேசமா பேசல மட்டும் போதாது அறுவாள கெட்டியா புடிக்க வந்திருக்கறோம் இன்னொரு முறை கை கழுத்துக்கு மேல போச்சு கழுத்துக்கு மேல தல இருக்க அந்த ஜாக்கிரத ஏங்க பாத்துட்டீங்க அடிச்சு நொறுக்குங்க இங்க ஏதாவது தகராறு நடந்ததுனா ஓட்டு எண்ணிக்கை நடக்காது மரியாதை எல்லாரும் கலஞ்சி படுங்க இல்லனா தேர்தலை ரத்து பண்ணிடுவேன் யோ போட போது பாயா டேய் நம்ம கிட்ட வந்து பாடு விடு 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 போப்பா அப்புறம் வாசி போடு சுதி போக்கு வல்வினை போ துன்பம் போ அத்தை பிரசாதம் எடுத்துங்க அத்தை ஏய் என்ன கஸ்தூரி உன் புருஷன் பஞ்சாயத்து தேர்தலை ஜெயிக்கணும்னு வேண்டிட்டு வந்தியா இல்ல அத்தை பாபு மீனாவும் பரீட்சையில பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டேன் சாந்தி நீ என்ன வேண்டிக்கிட்ட பெரிய தன் தேர்தல்ல ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்ட இவ என்னடானா ஓம் பிள்ளைங்க பரீட்சையில பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கா நீ என்னடானா அவ புருஷன் பஞ்சாயத்து தேர்தல்ல ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்க இந்த பெரிய குடும்பத்து கிடைச்ச மருமகளுக்கு மாதிரி எல்லா குடும்பத்துக்கும் கிடைச்சிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏ அத்தை பட்டபகல வாசகதோ சாத்துறீங்க எப்படி இருந்தாலும் எதிர்த்து விட்டுக்கார பயலுக்கு தோக்க போறானுங்க நம்ம வீட்டு ஆம்பளை பிள்ளைங்க வர வீட்டுல இல்லையா இந்த நேரத்துல அவனுக்கு வந்து ஏதாவது கலாட்டா கலட்டா பண்ணானுங்கன்னா எதுக்கு முன்ஜாக்கிரதையா இருக்கணும் தான் கதவை சாத்தினேன் என்னது காத்து கருப்பா நீங்க மாணிக்கவேல் மாமாவ கவனிக்கிறதுக்கு யசாந்தி அக்கா இருக்காங்க கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லாம இருக்கிறது எனத்திர வேலையில எனத்திர வேல் மட்டும்தான் ஆமாடி பெத்து போட்டதுல இருந்து பால் கொடுத்து வளர்த்தவ பாரு பேர சொல்லி கூப்பிடுறா கொமட்டுல குத்துன குத்தாளத்துல போய் விழுவேன் ஒழுங்கா மூடிக்கிட்டு உள்ள போ சரி மாமியார் நீங்களே சொல்லிட்டீங்க வர என்னது மாமியாரா எத்திர வேலை வணக்கம்
மணிகண்ணே வணக்கம். அட போடா. அண்ணே நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. என்ன ஆசீர்வாதம். நல்லா இருப்பா. அண்ணே கூட கும்பிடு போறான் நம்பாதீங்க. சச்சே அப்படி இல்ல இல்லப்பா இவன் நல்ல பையன். கேட்டு தெரிஞ்சீங்க. போட. போட. இப்ப தெரியாத என்ன பத்தி. என்ன பங்காளே கையில ரெண்டு துண்டோட அலையறீங்க. அது தங்கவேலன ஜெயிக்க போறாருல்ல அவருக்கு போடுறதுக்காக ஒன்னு வச்சிருக்கேன். சரி. இன்னொண்ணே அது எப்படி எங்க அண்ணன் தோப்பாருல. ஆமா. அவருக்கு முக்காடு போடுவானா? நடந்து முடிந்த பஞ்சாயத்து தேர்தலில் திரு தங்கவேல் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திரு சுந்தரபாண்டியை விட 523 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். ஓர் நாள் உன்னை அசைக்க இங்கு வீசாது
சொர்க்கமே உன் வீட்டு வாசலில் பத்து பேர் நல்வாழ்த்து கூறினான் பொங்குமே சந்தோஷம் வாழ்வினில் நூத்தாண்டனு சொல்லுற சொல்லு வார்த்தை எல்லடி ரத்தின கல்லு நூத்தாண்டனு சொல்லுற சொல்லு வார்த்தை எல்லடி ரத்தின கல்லு உத்தம புத்திர சத்திய சுந்தர கண்ணன பாடு ஏ முத்தம்மா ஏ ரத்தம்மா கை கொட்டம்மா முடிஞ்சு போனவருக்கு மாவு கட்டு போடுறோ தம்பி மாவு சாப்பிடுங்க சரிங்க அண்ணே காபி சாப்பிடுங்க சரிங்க அண்ணே டேய் அண்ணா வர வர உனக்கு பொம்பளைங்க சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியா போச்சுடா அதுக்கு காரணம் நான் உங்களை மாதிரி வில்லன் இல்ல பாருங்க பின்ன என்ன ஹீரோவா அதுவும் இல்ல அப்புறம் மனிதனோட பழகுற ஒரு நல்லவன் அப்ப எதிர் வீட்டுக்காரங்கள மனுஷங்க நாங்கள மிருகமாடா பாவம் தம்பி எங்க திட்டுறீங்க இன்னொரு தடவை ஒண்ணு அவங்களோட பார்த்தேன் மதுர வீரனுக்கு கடை வெட்டுறதுக்கு பதிலா ஒண்ணு வெட்டி போட்டுருவேன் ஜாக்கிரதை இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இந்த குதி குதிக்கிறீங்க நடந்து மறந்துட்டு வேற வேலை பாப்பீங்களா எதடா மறக்க சொல்றேன் அவங்களுக்கு நமக்கும் இன்னும் நேத்து பகையில்லடா நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நெஞ்சுக்குள்ள நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எப்படிடா மறக்க சொல்றேன் என்ன பூசாரி இப்படி வாய மூடிட்டு பேசாம என்ன எப்படி முருகனோட வைர வேலை திருடனியா இல்லையா அவன் கலவாணி பைய அவனு எப்படிங்க பேச்சு வரும் வயசுக்கு வந்த பொண்ணை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு கேட்டா சாமி கொடுக்கும் சாமி கொடுக்கும்னு சொன்னா இப்பதான் தெரியுது சாமியோட வைர வேலை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிருக்கான் சாமிய கேட்டா சின்னதா கொடுப்பாருன்னு இவனா பார்த்து பெருசா கைய வச்சுட்டான் ஏயா அதுக்குன்னு ஒத்த பொண்ணா கட்டி கொடுக்க இத்தான் பெரிய வேலா களவாணி போய களவாண்டத எப்ப ஒத்துக்கிட்டு இருக்கான் தீர்ப்ப சொல்லுங்க பூசாரி பேசாம நின்னு குத்தத்தை ஒத்துக்கிட்டதால அவர்தான் வைர வேலை திருடினார்னு முடிவு பண்ணி இந்த ஊர் வழக்கப்படி அவருக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி ஊரை சுத்தி ஊர்வலம் வரணும்னு இந்த பஞ்சாயத்து முடிவு செய்யுது ஏப்போ தண்டனை கொடுத்தது சரி தொலைஞ்சு போனது என்ன பித்தளை சொம்பா போனா போதுன்னு விடுறதுக்கு எடுத்த வைர வேலை எங்க இருக்குன்னு கேளுங்க வைர வேலை இங்க இருக்கு தம்பி உன் கைக்கு இது எப்படி வந்துச்சு நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரேன் அதுவும் உங்க ரூம்ல தான் இருந்தது தெரியாம தப்பு பண்ணிட்டாரு அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிப்பு கேட்டா
செஞ்ச குத்து இல்லனாயிடுமா யோ ஒழுங்க மரியாதையா சொல்ற பூசாரிக்கு என்ன தண்டனை கொடுத்தியோ அந்த தண்டனையை நீ ஏத்துக்கணும் அது மட்டுமல்ல இன்னையில இருந்து அந்த பதவி உனக்கு கிடையாது நம்ம அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு இருந்த பெரிய குடும்பங்கற பட்டம் பஞ்சாயத்து தலைவர் பதவி மானம் மரியாதை எல்லாமே என்னைக்கு அவர் செத்து போனாரோ அன்னைக்கே இந்த வீட்டு விட்டு போயிச்சு அதுக்காக தம்பி ஏங்க திட்றீங்க நம்ம குடும்பத்தை விட்டு போன எல்லாமே நமக்கு திரும்பி வரணும்னா அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்பதான் நம்ம மூணு பேருமே ஆம்பளைய பிறந்ததுக்கு அர்த்தம் இருக்கு இப்ப சொல்ற நீ அவங்களோட சேர்ந்து ஆனது தப்புதானே மல கடையா மர கடையா சார் இது போஸ்ட் ஆபீஸ் சார் போஸ்ட் மாஸ்டர் சார் போஸ்ட் கார்டு தபாதலா வைக்கிறீங்கல்ல ஆமா வியாபாரம் பண்ற கடை தானே அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் ஏர்மிகள் இருக்கா சார் இருக்கு சார் உங்களுக்கு எத்தனை சார் வேணும் அது வேண்டாம் இங்கிலாந்து லெட்டர் இருக்கா சார் அது இங்கிலாந்து இல்ல சார் இன்லாண்ட் சார் எத்தனை சார் வேணும் முதல்ல பாப்பா கொடுத்துருப்பீங்க கால் வலிக்க போகுது சரிங்க சார் பாப்பா சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் 100 ரூபாய் சில்லற வேணும் சார் இருக்கு சார் 1 ஆம் தேதி வரங்களா தரேன் ப்ளீஸ் சார் என்னங்கங்க நீங்க நான் இந்த வியாபார கடைய வச்சிருக்க போயிட்டு வாங்க போடி சார் நைனா சார் நைனா சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் ஒரு போஸ்ட் கார்டு கொடுங்க இருக்குங்க சார் இந்தாங்க சார் 15 பைசா கொடுங்க சார் 15 பைசா எஸ் சார் என்னது 5 பைசா ஏன் சார் இது 5 பைசான்னு கூட தெரியாமலா சார் எங்க அரசாங்கத்துல வேலைக்கு வச்சிருக்காங்க பாக்கி 10 பைசா எங்கங்க சார் ரெண்டே தடவைல கொடுத்துறேன் பொறுக்கி பையல பொறுக்கி பொறுக்கி படு 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 என்ன வாடங்க 10 பைசாக்கு பக்க இல்லாத நாய் 7 மைல் இருக்கா 2 மைல் இருக்கா இங்கிலாந்து இருக்கா இத்தாலி இருக்கானே இத்தாலி இத்தாலி எங்க லெட்டர் எழுதுற அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு பேர் இருக்கும் கடமை அது கடமை ஆமா வர்றது 1 hour லேட்டு இதுல கடமை கத்திரிக்காயின் ஓபனிங் சாங் வேற போடா போய் வேலை பாரு ஓகே சார் டேய் நில்லு அந்த கை காட்டு என்னடா இது உன்னை விட 500 ரூபாய் சம்பளம் கூட வாங்குற என்னால ஒரு வாட்ச் கூட வாங்க முடியல நீ 10 பேர்லுக்கு மோதிரம் போட்டுருக்கிய எப்படிடா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல வேலை பாக்காருன்னு ஆமா கோலார் தங்க சுரங்கத்துல தங்க மட்டும் தான் வரும் மோதிரம் எல்லாம் செஞ்சு வெளியே வருதா ஆமா சார் டேய் கட்டவர்ல கூட வருதா ஆமா சார் உலகத்திலேயே கட்டவர்லுக்கு மோதிரம் போடுற ஒரே ஆள் நீ தான்டா போ என்னது எப்ப பார்த்தாலும் கோலாறு கோலாறுங்கிறான் இதுல ஏதோ கோலாறு இருக்குது ஐயோ
ஜோதி. அப்பா, நம்ம கமிஷன் கன்ஃபார்ம்டு. அம்மா, நீ ஸ்டவ் வெடிக்க வச்சு சாகடிச்சியே, என் முத சம்சாரம் செண்பகா. அதே மாதிரி இல்ல பொண்ணு. சே, சும்மா. அப்புறம் எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி சீர் சனத்தை எல்லாம் செய்வாங்கல்ல? மன்னிக்கணும், எங்க நிலைமை என்னன்னு ஏற்கனவே தரகர்கிட்ட சொல்லிருக்கேனே. அது வந்துங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது செய்யறேன்னு சொன்னாங்க. யோ, இந்த வளவளா குளகுள பேச்செல்லாம் எங்களுக்கு பிடிக்காதீங்க. இப்ப இப்படி தான் சொல்லுவீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்னமோ கடங்கார மாதிரி அவங்க வீடு தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கணும். அவங்களும் கட்டி கொடுத்துட்டு தட்டி கழிச்சிருவாங்க. எதேச்சைய சவ்வடிச்சிருச்சுனா கூட நாங்க தான் கொளுத்தி விட்டோம்னு ஊரை கொட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஏண்டா உட்காந்துருங்க, வாங்கடா போலாம். அம்மா, ஜோதி, அம்மா கஸ்தூரி, எப்படிமா இருக்கீங்க? என்னமா இது? இது போய் ஏமா அழுதுட்டு இருக்கீங்க? சும்மா இருமா. ஒரு பொண்ணோட கோணம் பொண்ணுல நிமிரும்னு சொல்லுவாங்க. என் பொண்ணுக்குதான் எந்த கோணலும் இல்லையே. அப்புறம் ஏமா வரவெல்லாம் பொண்ணையே கேக்குறாங்க. விடுமா, இந்த இடம் இல்லாட்டி வேறொரு இடம். ஒரு பைசா கூட வாங்காம என்ன ஒருத்தர் கட்டிக்கலையா? உங்க வீட்டுக்காரர் உன்னை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டாரு. என்ன ஆசைப்பட்டு கட்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தப்போ ஜோதி ஆசைப்பட்டு கட்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லாமலா போயிடுவாரு? இனிமே ஜோதி பத்தி கவலை விட்டுருமா. அவ கொஞ்ச நாள் என் கூட வந்து இருக்கட்டும். இப்போ பாரு, புடிக்கிறனா இல்லையான்னு பாரு. புடிக்கிறேன். அந்த சித்தி விளையாட்டுக்கே வரல, அவங்க போய் புடிச்சிட்டீங்க? அடப்பாங்கடா, இந்த வெயில்ல ஓடி ஆடி விளையாடுற வயசா எனக்கு? ஏ வெள்ள குதிரை, குழந்தைங்களோட ஆடு. ஐய, நான் இவங்களோட விளையாடி என்னத்த பண்றது? நீ விளையாடுப்போ, உங்க சித்தப்பா கூட விளையாடுவோம். சித்தப்பா சித்தப்பா விளையாடலாம். சித்தப்பா, ஆ சரி சரி விளையாடலாம். யார் கண்ணு கட்டலாம்? பந்தயம் வச்சுக்கலாமே. நீ வரும்போது விலங்கத்தோட வருவன் தெரியுமா? என்ன பந்தயம்? நீங்க எங்களை பிடிச்சிட்டீங்கன்னா நாங்க மூணு பேரும் சேர்ந்து உங்களுக்கு முத்தம் கொடுப்போம். நான் பிடிக்கலன்னா நீங்க எங்களுக்கு முத்தம் கொடுக்கணும். அடி சூப்பர். எப்படியோ பிடிச்ச
பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் முத்தனிக்கு கன்ஃபார்ம்டு. நீ தேறிடுமே. ஓகே. மாமா ரெடியா? ஆ ரெடி. வந்த பரம்பர ரெடி தாங்க என்கிட்ட விளையாடுற நீ எங்க முத்த குடு குடு போங்க ஐயோ மாமா நான் ஜோதி மாமா ஜோ ஜோதி ஜோதி ஜோதியா ஏ என் தங்கச்சி ஜோதி உங்க தங்கச்சி அடேங்க பா என்ன இப்படி வளர்ந்துட்டா ரூட் கிளியரா இருக்கும் பார்த்தேன் இனிமே தான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன செய்யணும் சீக்கிரமே கழுத்துல தாலி கட்டணும் இல்ல 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 சீக்கிரமே கழுத்துல தாலி ஏறணும்னு சொல்லு சீக்கிரமே விவாக பிராப்தி ரசம் கரெக்ட்டா அதேதான் கெட் அப் கெட் அப் ஜோதி பிஏ பாஸ் பண்ணிட்டா ஏ வா டேங்க அப்பா Which college you studied? St. Joseph's College. St. Joseph's. Good looking girls there, huh? Yeah. You're English, Mr. Fatigla. என்ன காவப்பாட்டுக்கு தசம் பூசணி இங்கிலீஷ்ல கலக்குறா நீ போய் கலக்கு எனக்கு அவ்வளவா இங்கிலீஷ் வராதே தெரியாத இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி பேசு மைனஸ் பிளஸ் ஆக்கு பீ கேர்ஃபுல் ஆ நான் கூட எஸ்எல்சி பாஸ் பண்ணிருக்கேன் இத பாரு ஹாய் அசிங்கமா இருந்துச்சு Then I'd like to meet you later, okay? Yes, and meet you later. Yeah. After my pesigla. Namu pota mandro workout outundi. Idenga poi mudiy podo. Inasta. Amma jodi eppadi irukka amma la eppadi irukanga? Nalla irukanga. Neenga eppadi irukinga ka? Anaikku na korchal. BA pass pannita. Oh, arisla onnu illaye. Adala onnu illa. Ayyo anni. Enna? Singra, dasingra, dusingra. Ayyo, ayyo. Enna aachu? Anna vandaachu. மாமா ஜோதி எப்போ வந்தா எப்படி இருக்க நல்லா இருக்க மாமா நல்லா இருக்க நல்லா இருக்க நீங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படியே வெரி குட் அவ தான் நல்லா படிப்பாள வா வா அத்தைட்ட போலாம் உள்ள கூட்டி போ ரத்னா ஆ வந்துட்டேனே மாமா மாமா தேங்காய் இருக்க அது நாளைக்கு லாரி புடிச்சு அத்தை என் தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயோ சந்தோஷத்துல தலகாரு புரியல எனக்கு என் தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருக்கு மா நல்லா இருக்கு ஜோதி பாஸ் பண்ணிருக்க थैंक यू वेरी मच அக்கா இங்கிலீஷ் தெரியும் பேசறது இல்ல டச் இல்ல அத்தை நான் இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போட்டா கூட்டிட்டு போமா கம் பாரு ஒரு நிமிஷம் உள்ள வா ஏ ஆ ஆ இரு ஊத்ர ஆ அடே போஸ்ட்மேன் சார் என்ன பாதி பிராண்டே மண்ணை தோண்டி போடுறீங்க அது வேற ஒண்ணு இல்ல சார் பூமி ஸ்லோவா சுத்துதா அது வேகமா சுத்திட்டு இருந்தா ஊத்திக்கிட்டு இருக்க அடடடட எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திர மண்டலத்திலே தங்க வேண்டியவங்க தவறி போய் பூமியில இருக்கீங்க டேய் இதெல்லாம் நீ பேசல உங்க மாமா கோனார்ல இருந்து தங்க அனுப்புறாரு பாரு அந்த திமிரு ஒன்ன பேச வைக்குது டேய் டேய் வேட்டிடா வேட்டி 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 ஏ சார் விஞ்ஞானங்கறான் கம்ப்யூட்டர்ங்கறான் இவ்வளவு பெரிய வேட்டியை கண்டுபிடிச்சானே இதுக்கு ஒரு ஜிப்பு வைக்கணும் இதுல ஒரு பட்டன் வைக்கணும்னு எவனாவது கண்டுபிடிச்சானா கேட்டா குடிச்சிட்டு ஓடறான் குடியார பையன்னு சொல்வாங்க உன்ன கூட தான் சொல்றாங்க இவ்வளவு பெரிய உருவத்தை படிச்சு ரெண்டு கொம்பு வைக்காம விட்டானேன்னு நாட்ல எல்லாம் தப்பு தப்பா தான நடக்குது நீ பேட்டி கட்டறா டேய் எனக்கு இல்லடா உனக்கு கட்டிக்கடா டேய் பால்கார பாப்பம்மாடா பாப்பம்மா பாப்பம்மா டேய் என்ன வேட்டில வர்ற வேட்டி எங்க அங்கேயே சுத்து வேட்டி பாப்பம்மா வேட்டி ஹாய் பாப் ஸ்டாப் என்ன வேணும் பால் வேணும் பாத்திரம் எங்கயா கையில ஊத்துனா கடகடான்னு குடிச்சுக்கிறேன் மான ஆளுதான் புரிஞ்சுக்கிட்டா சார் தான் வர்றேன் ஆ அப்படியாயா வர்றேன் என்னாச்சு சுடுது அது மாடு சுடுது நீ குடிச்சிருச்சியா எது சுடுதண்ணி குடிச்சிருச்சா அப்ப ஒண்ணு செய்ய நாளையில இருந்து வக்கீலுக்கு பதிலா சக்கரை டீ தூளி கலந்து வச்சிரு கறக்கும் போதே டீயா வந்துருட்டு ஜனங்களுக்கு மிச்சமாகும் பாரு பாப்பு என்னடா பூப்பு பூ கேக்குற அவுத்து கூட பாப்பம்மா நீ பால் கணக்கு கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சைக்கிள் சுத்துற நான் ஒன்னு நினைச்சுக்கிட்டு ரெக்க கட்டி சுத்துற உடாம்பார் டூப் எருமைக்கு எங்க ரக்கம் எடுத்து பாத்திருக்கியா நீ என்ன சொல்ற
மனசு ரொம்ப சுத்த விடாதயா அப்புறம் தேஞ்சு போயிடும் இது தேயர உடம்பா உளி வெச்சே உடைக்க முடியாது நீ அவர் பேச்ச கேட்காத நாளைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு வா உனக்கு ஃப்ரீயா ஸ்டாம்ப் தரேன் நீ அவன் பேச்ச கேட்காத நீ போஸ்ட் ஆபீஸ்க்கு வா நான் ஃப்ரீயா கவர் தரேன் அவனுக்காதா அவனுக்காதா டேய் எவரோ ஒருத்தன் லாங்குவேஜ் தெரிஞ்சவன் டச் பண்ணிட்டே இருக்காடா பால் குடம்லோ மனபந்துலு நீ நவ்வுதே சந்தனமோ நீரொட்டே சீமந்தமோ டூ பார்ட்டி வெயிட்டிங் நோ ப்ராப்ளம்ஸ் இங்க பார் சீப்பா எங்க லெவலுக்கு பால் ஓகே ஓ லெவலுக்கு இது ஓகேவா பால்ல ரொம்ப பிடிக்குமே எனக்கு பால்ல ரொம்ப பிடிக்குமே எனக்கு பிடிக்குமே ஐயோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சண்டைப்படாதீங்க ओम शुक्लांबरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्व विघ्नोभ शांति धनं तरुं कल्विदरुं ओरुनाळुं तळवरियाम अदिडी बर्दे பாத்திட்டதா இருக்கே இப்ப நீ என்ன பண்ணப் போற எனக்கு இங்கிலீஷ் தான் நல்லா வராதே தவிர இதெல்லாம் பிரம்மாதமாவே வரும் ஐயோ அத்தை என்னமா எங்க போறீங்க சாமி கும்பிட சாமியா சாமி வந்து நீங்க என்ன டிஃபன் சாப்பிடல டிஃபன் சாப்பிட்டு சாமி கும்பிடல வாங்க என்னமா நீ சாமி கும்பிட்டு தான் டிஃபன் சாப்பிடுவாங்க நீங்க இன்னைக்கு சாமி கும்பிட முடியாது ஏன் முடியாது முடியுமா அம்மா நீங்க இன்னைக்கு சாமி கும்பிட கூடாது என்ன நீ நான் என்னைக்கு சாமி கும்பிடலாம் நீ அந்த அறுவடைக்கா எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்களே அங்க போங்க இங்க எதுக்கு அப்படியே ஆமா இது பாருங்க நான் உங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு பின்னாடி வரேன் நீங்க போங்க ஆமா அறுவடை ஆரம்பிச்சாச்சு நீங்க போல ஓ அறுவடை ஆரம்பிச்சாச்சுல சரி சரி மட்டும்தான் இல்ல இத எங்க அண்ணன் கிட்ட போய் காட்டினீங்கன்னா குடும்பத்துல குழப்பம் உண்டாயிடும் அத எங்க அக்காளுங்க ஒண்ணோ கேனச்சு இல்ல அப்ப எனக்கு தெரியாது வர ஏன் தொட்டு தொட்டு கும்பிடுங்க மாமா தட்ட தொட்டு கும்பிடு அவ்வளவுதானே ரெண்டு பேத்து நீ சேர்த்து கும்பிடுற அப்ப ஹால விடுங்க என்னடா அது நம்ம வாழைத்தோப்புல காஞ்சதெல்லாம் பிக்க சொன்னேன் கண்ணுகளை எல்லாம் பிரிக்க சொன்னேன் பிக்கிறதுக்கும் பிரிக்கிறதுக்கும் எவனையும் காணும் நம்ம உடம்பங்காளிங்க ஏதோ ஃபேக்டரி கட்ட போறாங்களாம் கையெழுத்து போடுறதுங்கிறதுக்காக அத்தனை பசங்க அங்க போயிருக்கானுங்க வேலைக்காரனுங்க எல்லாம் கையெழுத்து போடுறாங்களா என்னடா சொல்ற அந்த கம்பெனில வேலைக்காரங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கான் ஒவ்வொருத்தனும் முதலாளி மாறியான் ஒரு வயலுக்கு தலகால் புரியல ஏற்கனவே எலெக்ஷன்ல தோத்ததுனால ஊருக்குள்ள ஒரு நாய் நம்மள மதிக்கிறது இல்ல இதுல வேற அவங்க கம்பெனி கட்டிவிட்டாங்க அவ்வளவுதான் அப்புறம் ஊருக்குள்ள எல்லா பயிலும் காலரை தூக்கி விட்டுட்டு அலைவானுங்க இன்னொரு விஷயம் தெரியுமா என்ன நாளைக்கு அவங்க ஃபேக்டரி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நம்ம மந்திரியே வராறோம் என்னண்ண மணியாச்சு என்ன மந்திரி இருக்கானா வந்துருவாருப்பா அவர் என்ன பழைய தாண்டவராயனா கூப்பிட்டவன வந்துறதுக்கு மந்திரி ஆயிட்டார்ல வர்ற வழியில எவ்வளவோ வரவேற்பு எல்லாம் இருக்கும் தண்ணி அடிக்கணுமா அமைச்சர் தாண்டவராயன் 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 அமைச்சர் ஒரு சின்ன சிக்கல் என்ன சிக்கல் இதுக்கு நீங்க முதலாளி ஆக முடியாது இவர் தான் முதலாளி ஆக முடியும் அது ஒன்றும் இல்ல இந்த ஃபேக்டரி கிட்ட லைசென்ஸ்க்கு விண்ணப்பம் பண்ணுவாங்கல அத உங்களுக்கு முன்னாடி இவர் பண்ணிட்டாரு அத அடியில மாட்டிருச்சா தெரியாதனா மேல இருக்கிற உங்க விண்ணப்பத்துல நான் கையெழுத்து போட்டேன் அதான் சிக்கல் ஐயா லைசன்ஸ் வந்தாச்சு பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தோம் அதுவும் சாங்ஷன் ஆயிடுச்சு இப்ப போய் இதை சொல்றீங்களே லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு நீ சொல்ற தம்பி
ஆனா பேங்க் மேனேஜர் என்ன சொல்றா தெரியுமா? எங்க அந்த பேங்க் மேனேஜர்? யோ, இங்க வாயா. இத வந்து கேக்குறங்களா சொல்லு. அது ஃபேக்டரி முதலாளின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்கல்ல. அதுல உங்க மூணு பேரை தவிர மத்த எல்லாரும் ஏளங்க கூலிக்காரங்க. இந்த பேங்க் லோனுக்கு தேவையான செக்யூரிட்டி கொடுக்க முடியாதவங்க. அது மட்டும் இல்லாம வந்து மேலிடத்துல இன்னையா மேலிடம் கீழடனே நானே திகிட்டு இருக்கேன் நீ வேற திகிக்கிட்ட தங்கவேலு அது ஒண்ணு இல்ல இந்த பேங்க் செக்யூரிட்டின்னு ஒன்னு கொடுப்பாங்கல்ல அத சுந்தரபாண்டி குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்ப நியாயமா லைசென்ஸ் அவர் பேருக்கு தான கொடுக்கணும் அப்ப நான் தப்பா கையெழுத்து போட்டேன் அது கூட மறைஞ்சிரும் என்ன இப்போ என்ன சார் உங்களுக்கு செக்யூரிட்டி தான வேணும் எங்க பாரம்பரிய சொத்து அத்தனை உங்களுக்கு செக்யூரிட்டியா எழுதி கொடுக்கறேன் ஆமா சார் எழுதி கொடுக்கலாம் சார் பா 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 அதான் பாரம்பரிய சொத்தியே செக்யூரிட்டா கொடுக்கறேன்றாங்களா பா அப்ப ஓகே நான் உடனே லோனுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்புறம் என்ன நீ தள்ளு எங்க ஏன் கள்ளு ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய இப்ப தட்டாதீங்க கள்ளுல என் பேர் மட்டும் பதிக்காத ஜாதி பேரிய சேர்த்து பதி அப்பதான் அடுத்த எலெக்ஷன்ல ஜாதிகார நமக்கு ஓட்டு போடுவான் இந்த பூவ கொடு இந்தாங்க இப்ப தட்டுங்க சாரி சுந்தரபாண்டி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நினைச்சு ஐ அம் ஃபீலிங் ரொம்ப தாண்டவராயா அந்த குடும்பத்து சொத்து அத்தனை பேங்க்ல அவங்க அடமானம் வைக்கணும்ங்கற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கேன் நீ இந்த ஃபேக்டரிக்கு அஸ்திவாரம் போட்டுட்ட நான் அந்த குடும்பத்துடைய அஸ்திவாரத்தை அசைக்க ஆரம்பிச்சேன் மார்பதே பேசிட்டேன் இந்த தரத்துல சாமி கும்பிடுறேன் சாமி கும்பிடுறேன் சாராயம் பழக்கம் இல்ல வேணுங்கறவங்களுக்கு கொடுங்க அப்ப நீங்க சாப்பிடுங்க எங்கயா புடிச்சத சக்கரை நாத்த அடிக்குது டேய் தம்பி தாயை பழிச்சால் தண்ணியை பழிக்க கூடாதுடா நீ வெள்ளல போய் உனக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா இரு அண்ணே தொழிலாளிகள் எல்லாத்தையும் முதலாளி ஆக்குனீங்க அது மட்டும் போதுமா இந்த மாதிரி விஷயத்துல தான் நாமளும் அவங்களும் ஒண்ணுங்கறத நிரூபிக்க முடியும் அதுக்காக அண்ணன் குடிக்க சொல்லி அதெல்லாம் முடியாது உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ சும்மா இரு அண்ணே ஒரு நாள் குடிச்சா குடியா முடியற போது சச்சே என்ன பாத்தீ சச்சே சுடிங்க எங்க பா அமைதி அமைதி உங்க எல்லாருடைய வேண்டுகோளுக்காகவும் நான் இன்னைக்கு குடிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன் அமைதி அமைதி இன்னொரு விஷயம் நாளையில இருந்து நீங்க யாரும் குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நான் குடிக்கிறேன் காசு பணமா கேக்குறாரு சத்தியம் தானே கேக்குறாரு ஒத்துக்க ஏத்த வேணாமா ஐயா நீங்க சொன்னபடியே சத்தியம் பண்ணி கொடுக்குறோம் என்னப்பா எனக்கு போன் வாட்டர் குடிச்சா ஐயோ சிந்தாம குடுறா நாம விட்டுதான் வந்திருக்கோமா இல்ல வேற யாரும் விட்டு வந்திருக்கோமா பத்து பேர் நிக்கிறாங்க பதினஞ்சு பேர் நிக்கிறாங்க அண்ணனும் மப்பு தம்பியும் ரெண்டுன்னா தெரியுது தம்பிங்க எல்லாம் மூணு மூணா தெரியுது இன்னும் கதவே திறக்கல திறந்த பிறகு யார் யார் நிக்கிறாங்கன்னு தெரியும் தம்பி நான் வாச தெளிச்சுட்டேன் நீ கோலம் போடுற பாரு கோலம் போட்டுட்ட புள்ளே
நீங்க குடிச்சதோட எல்லாம் அவங்களே செத்து குடிக்க வச்சிட்டீங்க. அவங்க குடிறவங்க தானா வேட்ட சாதனை. என்னங்க இது உங்களுக்கு நல்லா இருக்கா? எங்க இருந்து வந்தது புது பழக்கம்? இனி ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேச மாட்டேன். ஒரு வார்த்தை தான பேச மாட்டேன். ரெண்டு வார்த்தை. வாங்க வாங்க. உலகை மறக்கவா
மஞ்சளகமே தத்தித்தாவிடும் தங்கக் கிளி மீதானே தொட்டு தொட்டு பார்த்திடும் சொந்தமினி நாந்தானே வாசனை பூப்பதி வாசக்கதவை சாத்தலாமா பாயும் பாயும் சேர்க்கலாமா தத்தித்தாவிடும் தொட்டு தொட்டு பார்த்திடும் சொந்தமினி நாந்தானே பெரிய கருப்பன் பெரிய கருப்பன் புண்ணியத்துல இன்னைக்கு 500 ரூபாய் லாபம் உனக்கு 100 ரூபாய் உண்டியல்ல போட்டுட்டேன் இந்த பணத்தை வேற எவனாவது எடுத்துக்கூடாது பாரு அதுக்கு தான் நான் வச்சுக்கிட்டேன் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பணம் போஸ்ட் மாஸ்டர் பணம் அவர் வட்டி கொடுக்கறாருன்னு ஊருக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது ஆமா கடை வாங்குற அளவுக்கு அப்படின்னா கஷ்டம் சின்ன வீடு ஒண்ணு வச்சிருக்கேன் சுடிதார் வாங்கி கொடுக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் உருப்படுதா சார் என்னடா சாரு தாரு டோரு ஊர்க்காரனுக்கு வர்ற மணியாடை எல்லாம் நீ வாங்கி வட்டி கூட்டுட்டு கையில 10 மோதிரம் காலில் 10 மோதிரம் மாட்டிக்கிற கேட்டா எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல புடுங்குறாருன்னு ரிச்சா ஒரு போய் சொல்ற நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க போலாம் என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்ற போலீஸ் சென்ஸ் போனா நீ தான மாட்டுவீங்க நான் ஏன் மாட்டிக்கிறேன் நான் கொடுத்துருக்கேன் கடனா அந்த பணம் உங்க மனம் தான் சொல்லியிருக்கேன் அட நாயே நாய்க்கு போறந்த நாயே ரேஷன் வாங்க கூட பணம் இல்லாம நான் ஊருக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கறேன் என் பேரை சொல்லி நீ 1000 ரூபாய் வட்டி குடுற சார் ரேஷன் தானே வாங்கنا இந்தாங்க சில்லற காசு கேண்டா இதெல்லாம் உனக்கு சில்லற காசு மாதிரியா அப்ப சில்லற காசு இல்ல அதெல்லாம் எனக்கு தூசி மாதிரி இப்ப ரேஞ்சே வேற சரி நாயே அதெல்லாம் உள்ள அனுப்புடா இங்க பாருங்க இதெல்லாம் நீங்க கண்டுக்கிற மாதிரி இருந்தா மாசம் மாசம் உங்களுக்கு மாமூல் கொடுத்துறேன் மாமூல் எவ்வளவு கொடுப்பேன் கதை கொடுங்க அடேங்க அப்பா இவ்வளவா மாசம் மாசமா கரெக்டா கொடுத்துருவியா டேய் இது எப்படி இருக்கு தெரியுமா நீ போஸ்ட்மேன் மாதிரி நான் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இல்ல நீ சாராயங்க ஆச்சர் மாதிரி நான் சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்க ராஜா காட்டி கொடுத்துற மாட்டியே காட்டியே கொடுக்க மாட்டேன் சார் எனக்கு எதுவும் வேணாம் எடுத்துட்டு போ எடுத்துட்டு தான் போக மாட்டேன் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவேன் ஏய் துடி அடிச்சு வயல் கீழ இறங்க போ நான் இறங்குவேன் ஏய் உள்ள போற நீ பரவாயில்ல நீ காப்பாத்த மாட்டியா ஐயா மூஞ்சிய பாரு மாமா உங்களுக்காக வடை எடுத்துட்டு வந்திருக்கேன் உளுத்த வடை படியாரமே வேணாம்ட்ட வடை வேற எடுத்துட்டு போடி எடுத்துட்டலாம் போக முடியாது உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவேன் ஐயோ இறங்காத நீ ஏய் விருதுன்னு சொல்லிட்டு போற நீ பரவாயில்ல நீங்க காப்பாத்த மாட்டீங்களா ஐயோ இவங்கள நான் என்ன பண்றது பனியாரு மாமா மாமா வட மாமா ஏய் கழுதைங்களா ஏய் ஏய் மாமா ஏய் மாமா ஏய் இரு இரு நான் நான் வரேன் ஏய் 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 ஐயோ மாமா நானும் விழ போறேன் என்னையும் காப்பாத்துங்க ஐயோ ஏய் ஏய் மாமா சரியான நொள்ளு கடி ரெண்டு பேரும் வா விழாவை கூட்டிட்டு போற வா விழாவை கூட்டிட்டு போற வா 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 அப்பா பாப்பு இங்க பாரு மூளை இருக்க உனக்கு அதுக்குதான் சின்ன தெரிசுங்க ஏதோ கட்டி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்குங்க டியூட்டி விட்டு அதை போய் பாத்துட்டு இருக்கேன் டியூட்டியா முக்கியம் அங்க வர பியூட்டியே நீ எல்லாம் போஸ்ட்மேனையா போஸ்ட்மேனே கவலாம் பேசுறீங்க அங்க வர போஸ்ட் மாஸ்டர் ஆஹா
நம்ம ஊர்ல என்ன என்டர்டெயின்மென்ட் மாமா கழுவுங்க ஆ ஒரே மண்ணா இருக்கு பார் இங்க இருக்கு சரி கழுவுங்க கழுவுங்க மாமா இங்க பாருங்க ஐயோ 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 ஒரு போஸ்ட் மாஸ்டர் இதெல்லாம் பார்க்கலமா இத பாக்குறதுக்கு போஸ்ட் மாஸ்டர் என்ன ஹெட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் ஃபைட்டிங் மாஸ்டர் சரக் மாஸ்டர் ட்ரில் மாஸ்டர் எல்லா மாஸ்டரும் பார்க்கலாம் கேவலமா இல்ல இதே சாக்கில் நீங்க ரெண்டு பேரும் பார்த்து வரீங்க உங்களுக்கு கேவலமா இல்ல நானாவது தர டிக்கெட் எனக்கு மேல பால் கேரியில ஒருத்த உட்கார்ந்து பார்க்கறான் பாரு ஐயோ 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 ரொம்ப நன்றி சார் உங்களுக்காக இல்லாம உங்க தொழிலாளர்களுக்காக உங்க குடும்ப சொத்து முழுசையும் அடமான வச்சு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறீங்களே ரொம்ப பெரிய விஷயம் சார் இது சார் எங்க கிராமத்து மக்கள் எங்க குடும்பத்தை நம்பி தான் இருக்காங்க எங்களுக்குள்ள ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே கிடையாது ஆல் தி பெஸ்ட் சார் ஒப்பாரி வைக்காமல போக முடியும் உண்மையை சொல்லேண்டா என்னடா யோசிக்கிற தைரியமா சொல்லு சொல்லேண்டா இந்த மாணிக்க வேலை உங்ககிட்ட என்ன சொன்னாங்க சொல்லு அது வந்து உங்க அண்ணன் என்ன சொன்னது அது வந்து புரியுது உன் நல்ல மனசு எனக்கு புரியுது நீ எங்கயாவது உண்மையை சொல்லிட்டேன்னா அண்ணன் தம்பிக்கு அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்களோ அப்படின்னு நீ பயப்படுற ஆனா நீ உண்மையை சொல்ல ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து உன்னையில வெட்டி விடுவானுங்க அவ சொன்னல நான் சொல்லி கொடுத்தீங்கறியா அதையே நான் சொல்றேன் உண்மை ரொம்ப நேரம் இருட்டுல இருக்காது பொய் ரொம்ப நேரம் வெளிச்சத்துல நிக்காது காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டா 50000 கொடுக்கறேன் சொன்னார்ல ஆமாங்க என்கிட்ட சொல்றீங்க ஊருக்கு முன்னாடி சொல்டா ஆமாங்க மாணிக்க வேல அப்படி தாங்க சொன்னாரு டேய் நேத்தி புளியந்தோப்புல தண்ணி அடிக்கும்போது என்கிட்ட நீ சொல்லல
என்ன என்ன நேத்து உங்கட்ட 1000 ரூபாய் கடன் கேட்டா இல்ல 900 ரூபாய் இருக்கு மிச்ச 100 ரூபாய்ங்க கமிஷனா நான் எப்பறம் உனக்கு கடன் கொடுத்தேன் நேத்து ராத்திரி நான் மண்ணட்ட வந்து பணம் வாங்கி போறல என்னமோ கொல்லடிக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் அப்ப வந்து கேட்டேன் கடன் தான் கொடுப்பேனா இப்ப பாரு இல்லன்றான் தெய்சன பண்ணி அண்ணா நிஜிட்ட இவன்ட்ட எல்லாம் போய் கடன் வாங்குற என்ன பண்றது செலவு கேட்ட நீ கொடுக்க மாட்டேன்ற அதான் அவங்க கிட்ட கடன் வாங்குன இப்போதான் தெரியுது அவன் உன்னோட மோசமானவன் இந்தடா உன் பணம் எனக்கு வேணாம் ஏய் சுந்தர பாண்டி அண்ணன் தம்பிகளை பிரிச்சலான்னு பிளான் பண்றியா அது இந்த ஜென்மத்தல நடக்காது சூரியனையும் பிரிக்க முடியாது தண்ணியையும் பிரிக்க முடியாது எங்களையும் பிரிக்க முடியாது கொடா திரும்ப திரும்ப எத்தனை முறை அலைகள் வந்து மோதினாலும் இந்த பாறைகளை அசைக்க முடியாது எங்க உறவும் அப்படித்தான் என் அண்ணனுங்க நல்லவங்க உன்னை விட்டுட்டாங்க நமக்குன்னு நேரம் வரும்ல அப்ப பாத்துக்கோ மாமா என்ன ஜோதி என் ட்ரெஸ் எப்படி இருக்கு மாமா என்ன இங்க வந்து படுக்கற ஓர முக போ அது வந்து எனக்கு எங்க அக்காவுக்கும் ஒரு பந்தயம் என்ன பந்தயம் எங்க அக்கா சொல்றாங்க நீ ஒரு ஆஞ்சனேய பக்தரா ஆமா உங்க அக்கா சொன்னது சரிதான் நீங்க பொண்ணுங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டீங்களா உண்மைதான் பொண்ணுங்களே உங்களை தொட்டாலும் அவங்களே நீங்க திருப்பி தொட மாட்டீங்களா ஆமா அண்ணா நீங்க அப்படிப்பட்டவர் இல்லன்னு பந்தயம் கட்டிட்ட யார் சொன்னது ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க ஆனா நான் தான் வந்தேன் பார்க்கலாமா பார்க்கலாம் இன்னைக்கு ராத்திரி பூரா இங்க படுத்துக்கிட்டு உங்களை செக் பண்ண போறேன் என்னத்த செக் பண்ண போற நீங்க ஒரு இல்லல நீங்க ஒரு வீரமான ஆஞ்சனேய பக்தரான செக் பண்ண போறேன் நான் செக் பண்ண போறேன் ஐயோ டூ டெவில்ஸ் ஐயோ பந்தயம் ஏமா நீ எதுக்கு இங்க வந்த எனக்கு எங்க அக்காக்கு ஒரு பந்தயம் நான் ஆஞ்சனேய பக்தரா தானே ஆமா எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன்னு தானே ஐயோ ஆமா எந்த பொண்ணு தொட்டாலும் நான் திரும்ப தொட மாட்டேன்னு தானே ஐயோ எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க இத கண்டுபிடிக்க முடியாதா என்ன உங்க ரெண்டு பேருக்கும் இந்த விஷயத்துல தான போட்டியே வரும் போட்டி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ஏண்டி நான் இல்ல சொல்லணும் சொல்லுங்க ஐயோ ஆண்டவா ஒரே ஒரு மனசு முடிச்சு யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம தவிக்க வச்சிட்டியே அது எனக்கு தான் அது எனக்கு அழகெல்லாம் அங்கே முடிஞ்சு போச்சு அம்மா
சாந்தியோட தம்பி வணக்கம் ராஜலட்சுமி அம்மா. ஊருக்குள்ள வந்ததுமே கோவிலுக்கு கூட போகாம புத்துக்கு பால் ஊத்துறீங்க. பால் ஊத்தினா பாம்பு வரணும். நீ வந்து நிக்கிற எனத்தோட எடையாடு கடையோடு தானே சேரணும். என்ன விஷயம்? முக்கால் லிட்டர் பால் வீணாயிடுச்சு. நீ பாம்புக்கு பால் ஊத்தி வேண்டிக்கிட்டது நடக்க போறது இல்ல. என்னய்யா, வந்ததும் வராதுமா இந்த ராஜலட்சுமி கிட்டயே புதிர் போடுற? புதிர் இல்ல தாயி, முக்காலும் சத்தியமா அண்ணன் சொல்றது அம்புட்டு உண்மை. உன் சின்ன பொண்ணு பாரதிய பெரிய குடும்பத்து மருமகளாக்கி மொத்த சொத்தையும் குத்தக்கி எடுத்துடலாம்னு நினைச்சு எப்போ நீ அவளை இங்க அனுப்பி வச்ச? ஆனா மூத்த மருமக கஸ்தூரி அவ தங்கச்சி ஜோதிய அந்த ரத்னவேலுக்கு கட்டி வச்சு உன் ஆசையில மண்ண போடலாம்னு நினைக்கிறா. இப்ப நீ என்ன பண்ண போற? நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா நாங்க சொல்றபடி நீங்க கேட்டா நல்லா இருக்கும். அந்த ஜோதியை இந்த ஊரை விட்டே துரத்தணும். அந்த பெரிய குடும்பத்தை பிரிக்கணும். அதனால உனக்கு என்ன லாபம்? எனக்கு மனசாந்தி, எங்க அப்பனுக்கு ஆத்மசாந்தி. ஐ அம் தீனதயாளன். நான் வீரபாண்டி. செத்தாள பாரா, யாரா அது? கண்ணு தெரியல. யாருக்கு கண்ணு தெரியல? உனக்கு தான் ரோடு தெரியல. ஓரமா போடி. போடியா? என்ன ராஜலட்சுமி அம்மா, என்ன மறந்துட்டீங்களா? உன்னை எப்படி மறக்க முடியும்? நீதான் நம்ம ஜாதியாச்சே. இந்தா சைக்கிள் அடிச்சதுக்கு தானே வணக்கம் சம்பந்தியம்மா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா தான் இருக்கும். என்னடா இது, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அம்மா தா கிம்மா தான் கூப்பிட கூடாதுன்னு? கிராண்ட் மாம் தான் கூப்பிடணும். போச்சுடா.
எப்படி மா இருக்கே நல்லா இருக்கமா எப்பமா வந்தீங்க இப்போதான் வந்துகிட்டே இருக்கேன் சின்ன பொண்ணு நல்லா இருக்கியா நல்லா இருக்கேனா என்னடா இதுனா எழச்சிட்ட எல்லாம் டயட் தான் நான் உங்க நான் சொன்னே சொல்லி வண்டி ஓட்டிட சொல்லு டேய் பாபு மீனா வாங்கங்க அந்த வீட்டுக்கு போக கூடாது உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி என்ன தப்பு ஆமா போட என்ன தப்பு என்ன தப்பா ஏதா பேசுங்க ஏதா பேசுங்க அதுக்கு மூணலா உடல அது ஏசு பேசுங்க என்னங்க என்ன மாதிரி ஏசு பேசுங்க என்னங்க நிறுத்துங்க என்னங்க ஏங்க பிள்ளைங்க போட்டு அடிக்கிறீங்க உன் பிள்ளைங்க என்ன காரியம் பண்ணிக்கா தெரியுமா உனக்கு யாரா உங்களுக்கு அப்பா பெத்தவங்களை விட்டுட்டு மத்தவங்க அப்பான்னு சொல்றீங்களே ஏ மாப்ளே நீங்களாவது கொஞ்சம் சொல்ல கூடாது என்ன சொல்ல சொல்றீங்க நீங்க பெத்த புள்ளைங்க அவره போய் அப்பான்னு சொல்றாங்களே அத்தை இவங்க என் புள்ளைங்க இல்லன்னு சர்டிபிகேட் பண்ணாத ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தீங்களா டேய் கண்ணா ராஜா நான் யாருடா அப்பா எனக்குண்டா போதுமா ஐயோ 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 அம்மாடி உன் புருஷன் சொன்னது கேட்டியா உன்னையாச்சும் அவங்க அம்மான்னு கூப்பிடுறங்களா இல்லையா சித்தி தான் கூப்பிடுவாங்க நாசமா போச்சு மடிய விரிக்காம மாங்கா திங்காமே பெத்தாளா ஒரு புள்ளைங்கற கதை இல்ல ஆயி போச்சு இத பாருடி இப்படியே நீ விட்டே அப்புறம் நீ பெத்த புள்ளங்களே உனக்கு இல்லாம போய்டும் ராஜலட்சுமி அடி வச்சு 5 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ளே பிரச்சனை கிளப்புறியம்மா ஐயோ 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 மாப்ள உங்க அம்மா என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க பாத்தீங்களா அப்படி நான் என்ன இல்லாதன்னு சொல்லிட்டேன் எங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட வாசப்படி ஒண்ணுதான் சமையல் கட்டு ஒண்ணுதான் பூஜாரி ஒண்ணுதான் எங்க அண்ணன் தம்பி மூணுவரோட மனசு ஒண்ணுதான் தயவு செய்து இனிமே பிரிச்சு பேசறத விட்டுருங்க தப்பா எடுத்துக்காதீங்க மாப்ள ஏதோ என் பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல அப்படி சொல்லிட்டேன் இது யாரு என் தங்கச்சி ஜோதி ஓ பிஏ பாஸ் பண்ணிருக்கா போச்சுடா ஆல் பாப் என்ன பூவு பொட்டு புடவையோட வந்து அசத்திரியே இன்னைக்கு புள்ளையார்பட்டி கோயிலுக்கு போணும்ல அத ஐயோ புள்ளையார் பேச்சலர் நீ அவரை போய் அட்டாக் பண்ணாதே நீ என்ன அட்டாக் பண்ணு வந்துட்டா லூலு இனி ஒண்ணும் பண்ண முடியாது பால் பேபி என்ன பால் வியாபாரமா என்ன பஞ்சாமிரத வியாபாரமா எதுக்கு நீ சிரிக்கிற ஐயோ போன வாரம் நான் டெல்லி போயிருந்தல்ல ஐயோ ஏன் சிரிக்க வேண்டியதா நான் அங்க இடம் எல்லாம் இங்க வந்து சிரிக்கறியா இல்ல அங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட ஒரே தமாஷை ஒண்ணா சினிமாக்கு போறதுன்னா ஊரு சுத்தி பாக்குறதுன்னா ஐயோ ஐயோ ரொம்ப சொரண்டாதரா என்னன்னு சொல்லு இல்ல அவர் லெட்டர் போட சொல்லிருந்தாரு போட்டா பதில் வரல அதான் வந்திருக்கேன்னு பாத்துட்டு போல லெட்டர்ல வர போ வந்தா குடுத்தனு போறீங்களா வந்தா குடுத்த பிறகு பேரை சொல்லிட்டு போ பேரு நரசிம்மராவ் பிரதமர் வேலை பாக்குறாரே அண்ணா குப்புனு வேர்க்குது எனக்கு ஆமா அவரு உனக்கு ஃப்ரெண்டா அடரா 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 அடிச்சு முடிச்சதா அப்போ போன் இருக்குதா அது விக்கிறது இல்ல 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 போன் பண்ணனும் யாருக்கு ஜனாதிபதிக்கா இல்ல நம்ம ஊர் கோயில திருவிழா வருது இல்ல கைய எடுத்து இங்க வச்சு பேசுறா அதுக்கு கச்சேரிக்கு புக் பண்ணனும் யாரே மைக்கேல் ஜாக்சன் அடரா 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 மைக்கேல் ஜாக்சனா அவ்வளவு அடி டூப்பு அவனை நம்பாத நீ என்ன நம்பு எனக்கு யார் யார் தெரியும் தெரியுமா அமெரிக்க ஜனாதிபதி கிளிண்டன் எலிசபெத் டெய்லர் அவங்க அக்கா அம்மா ஆத்தா அத்தனை ஃபேமிலி எனக்கு அட்டாச்மென்ட் நீ பொய் நீ சொல்றதா பொய் இல்ல போன் வர்க் பண்ணல இப்போ என்னன்னு பாருங்க ஏன் நீ பாக்க கூடாதா நீங்க தான போஸ்ட் மாஸ்டர் நான் என்ன இப்ப சரக்கு மாஸ்டர் நான் சொன்னேன் பால் பேபி உன்னை பாக்கும்போதெல்லாம் என் உதடு வெடிக்குது அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போ மகனே அவ என்ன டாக்டர் பாப்பமா எம்பிபிஎஸ் ஆ அவ கிட்ட வந்து சொல்ற இல்ல இந்த பசும்பால் வெண்ணெய் தரவனா சரியாயிடும்னு சொன்னாங்க அதான் கேட்டேன் வெண்ணெய் வச்சிருக்க மீரி இன்டிக்ரண்டி நீ ராத்திரி கோஸ்தான் ஆ ஒஸ்தார் ஒஸ்தார் போ பாப்ஸ் இவனை நம்பாத இவன் கேடி பில்லா கில்லாடி ரங்கா ராத்துல கதவு திறந்து வச்சிருக்காத ஒத்தியில வர மாட்டான் ஒரு கும்பலே வந்து உன்னை கவுத்துருவானுங்க என்ன நம்பு லைஃப் லாங் நான் கேரண்டி இவனாவது அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் அவ இருக்கானே ஆயில் டிஸ்டர்பன்ஸ் என்னடா பயப்படாத ரோடு போடுற இன்ஜின் அவன் வாய்க்குள்ள விட்டா அதா கட 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 கடங்கறான் என்னடா இவங்க அந்த சேரியில பாக்கும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்கு அப்ப சரஸ்வதி லட்சுமி பார்வதி இவங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் சுடிதாரோட இல்லங்கடா நான் ஏன் சாமி குள்ள சண்டை பண்றேன் ஒரு பிரியன் சொன்ன சார் ஏய் அவ மேல பிரியப்படுறதுக்கு எனக்கு ஒருத்தருக்கு தான்டா ராயல்டி இருக்கு மில்க் எடுத்து போய் உள்ளவை நோ சொம்பு மில்க் சொல்லுங்க ஏய் இது என்ன ஷார்ட்கட்டா ஸ்ட்ரைட் ரூட்ல போடா போடா பாப்ஸ் மஸ்டர் காரு நீ மஸ்தா இது மஸ்தானா ஆல் லாங்குவேஜ் ஆல் கேஸ்டா தட் இஸ் ஓகே பால் ஏண்டா தினம் தண்ணியா இருக்குனா இப்பதான் புரியுது டேய் டேய்
என்ன கண்ணா பண்ற அது வந்து வந்து பார்ல உப்பு இருக்கானு பார்த்தேன் சாபாஸ் வேல்ட் ரேஞ்சில பார்ல உப்பு இருக்கானு பார்த்த ஒரே ஆள் நீதான்டா என்ன பாக்குற விஷயத்தை நீயே குடிச்சிரு அப்ப உங்களுக்கு காபியோட பாலே நாய் வாய் வச்சு பால் இல்ல நான் காபி போடுறது இல்ல வணக்கம் வணக்கம் ராஜலட்சுமி அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆனா உங்க பொண்ண பார்த்தா தான் பொறாமையா இருக்கு ஏ நேத்து தான் அவளோ குழந்தையா பார்த்த ஞாபகம் அதுக்குள்ள அவ வயித்துல ஒரு குழந்தையா என்ன வேகப்பா உங்க பொண்ணு மட்டும் என்னவா இத்துணுண்டு இருந்தா இப்ப என்னடானா கல்யாண வயசுல விளைஞ்சி நிக்கிறா அவளுக்கும் கால காலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சிரா என் பொண்ணை விட ஜெட் வேகத்துல வயித்து சாஜிட்டு வந்து நிப்பா சீக்கிரம் உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை இந்த காலத்துல வயசு பொண்ணுகளை வீட்டுல வச்சிருக்கிறது கடத்தல் பொருளை வீட்டுல வச்சிருக்கிற மாதிரி ஏண்டி உதாரணத்துக்கு கூட கடத்தல் ஸ்மக்லிங் என்ன பயமுறுத்துற அப்படின்னா வெச்சிருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆமா எப்ப நீங்க கல்யாண சாப்பாடு போட போறீங்க எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா என்ன ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிர வேண்டியதா அப்ப மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சா என்ன மந்திரியா இப்படி கேட்டிங்க என்னைக்கு பெரிய குடும்பத்துல சாந்தியை கட்டி கொடுத்தேனோ அன்னைக்கே அவ குழந்தை ரத்னவேலு தான் என் சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளைனே முடிவு பண்ணது தானே மந்திரி ஐயா வணக்கம் அடடே வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க என்னமா சந்தி பாத்துட்டு இருக்க வலையில எடுத்து போடுமா பெரியவங்களா இருக்கறப்ப நீ தான புள்ளை பத்தவ எடுத்து போடு அப்படி சொல்லு கல்யாணமான 10 மாசலயே குழந்தை பத்துக்கு தப்பு இல்ல ஆனா அடுத்த குழந்தைக்காக கொஞ்சம் கேப் கொடுமா நானும் உன் பொண்ணு மாதிரிதான் கல்யாணமான 10வது மாசத்திலேயே குழந்தை பெத்துக்கிட்டேன் கஸ்தூரி தான் பாவம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு இன்னும் அவ வயித்துல ஒரு புழுப்பூச்சி கூட காணும் உனக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாவம் கஸ்தூரி ஏன் கஸ்தூரி என் குழந்தைய ஒருத்திக்கு 6 பிள்ளைங்க பாவம் வளர்க்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா பேசாம அதுல ஒன்னு தத்து எடுத்துக்க ஏன் தத்து எடுக்க வேண்டிய அவசியம் இப்ப என்ன வந்துச்சு அதுவும் இல்லாம இதெல்லாம் எங்க வீட்டுக்கார் பிடிக்காதுங்க ஓ அவருக்கே ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசை போல இருக்கு அதுக்கு அவர் இன்னொரு கல்யாணம் தான் பண்ணிக்கணும் இத பாரு கஸ்தூரி அப்படி ஒரு ஆசை இருந்தா அவர் உங்ககிட்ட சொல்லிட்டா இருப்பாரு தொழுவத்துல கட்டின மாடு அவுத்துட்டு போச்சுன்னா தெக்க போச்சா வடக்கு போச்சான்னு வாயில வயித்துல அடிச்சுக்கிட்டு அழுவுறதை விட இப்பவே புத்திசாலித்தனமா உன் தங்கச்சி அவருக்கு ரெண்டாம் தரமா கட்டி வச்சுடு அப்படி ஜோதி உன் புருஷனை கட்டி வச்சுட்டா குழந்தை இல்லாத உங்களுக்கு குழந்தை பிறந்த மாதிரி இருக்கும் கல்யாணம் ஆகாத உன் தங்கச்சிக்கு கல்யாணமான மாதிரி இருக்கும் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சக்காலத்து சண்டையும் வராது நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப தான் பேசிட்டு இருக்கே சாந்தி அக்காவோட அம்மாங்கிறதுனால தான் உன்னை சும்மா விடுறேன் வேற யாராவது இப்படி பேசிருந்தா சிறப்பு பிச்சிருக்கும் ஜோதி கொஞ்சம் வாய் அடிக்கி பேசு எங்க அம்மா சொல்றது அப்படி என்ன பெருசா தப்பு இருக்கு சாந்தி உங்க அம்மா என்ன மலடின்னு சொன்னாங்களே அது பரவாயில்ல என்ன ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்த்துக்கன்னு சொன்னாங்க அது தப்பு இல்ல என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னாங்க அது கூட தப்பு இல்ல ஆனா என் தங்கச்சிக்கு என் புருஷனை விட்டா வேற மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு சொன்னாங்களே அது தப்பு இல்லையா சேலையை பத்தியும் சீமந்தத்தை பத்தியும் சாதாரணமா பேசுற மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பத்தி பேசாதீங்க நீ வாங்க போதை ஏறி போச்சு எங்க போச்சு போதை தலையில ஏறி சூப்பரா உட்காந்துருக்கு புத்தி மாறி போச்சு புத்தி மாறலையா ஸ்டெடியா தானே இருக்க சுத்தும் பூமி புதுசா வந்திருக்கிற பாரின் சரக்கு இங்க பாரு மாணிக்கு வர இந்த பாட்டு வேணாம் இந்த பாட்டு நல்லா இல்ல என்ன புல் போதையில வரான் கேட்டா பெரிய குடும்பம்ன்றானுங்க அதை எப்படி கொடு அவனுக்கு கொடுப்பான் இது நாம அடிக்கிறதுக்கு என்ன ஒரு நாள் நாம அடிக்கலன்னா என்னடா இது அவனுக்கு கொடுத்து அண்ணன் தம்பிகளை அடிச்சுக்க வைப்போம் எப்படி இப்படி வா என் கண்ணத்துல ஒரு அரவுடு என்ன சொல்றீங்க சொன்னது சீடா உங்க நான் எப்படி அடிக்கிறது ஒரு அரை தானே என்ன அரை காலு முழுசு முக்கான்னு என்ன விஷயம் நான் அடிக்கணுமா யார எப்ப எங்க எதுக்கு ஏன் அடிக்கணும் அண்ணனை நான் அடிக்கணுமா அவரே சொல்றாரு அடி அண்ணன் தான சொன்னாரு அண்ணன் வேற சொல்லிட்டா தம்பிகள் அடிச்சிருதா என்ன இந்த காலத்துல போய் அண்ணன் அண்ணி தம்பி தங்கச்சி மாமா அக்கான்னு உட வேண்டி தானே நீதான் சொன்ன என்ன சிமர் இருந்தா கூட பிறந்த அண்ணனே கை நீட்டி அடிக்கிற தப்பு இல்ல மன்னிச்சிருங்கண்ண கட்ட எதுவும் கிடைக்கல தான் கை நீட்டி அடிச்சிட்டேன் அதே கட்ட வேற கேக்குறியா நீ இதுல என்ன தப்பு இருக்கு மாணிக்கம் தப்பு செஞ்சது அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி அடிச்சு கேட்க வேண்டியது தானே நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன் கோவம் அதான் அடிச்சிட்டான் ஐயோ இது தெரிஞ்சிருந்தா இன்னொன்னு ஓங்கி விட்டுருப்பேன் எப்படி வா மாணிக்க தண்ணி அடிக்கிறது கூட தப்புன்னு தான் சொல்றாங்க ஆனா நம்ம அடிக்கல தப்ப தப்புன்னு நினைச்சாதான் தப்பு தப்ப தப்பு இல்லைன்னு நினைச்சா தப்பே இல்லை அது ஒண்ணு புரியலையே இதுக்குதான் வெளிநாட்டு சரக்கு அடிக்கணும்னு சொல்றது இந்தா ஐயோ வீட்டுக்கு தெரிஞ்சா அடிக்கவே ஆயிரம் தான் இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற பங்காளி பாசம் விட்டு போவோமா இந்தா புடி அடி
பாரதியோட அம்மா பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா. இன்னைக்கு அத்தனை பேர் முன்னால அக்காவை எப்படி அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு அக்காவ மலடின்னு சொன்னதோட இல்லாம என்ன உங்களுக்கு ரெண்டா தரம கட்சி வைக்க சொல்றாங்க. ஐயோ எனக்கு வேண்டாம். எனக்கு சாந்தி என்ன மாப்பிள்ள என்ன விஷயம் எங்கிட்ட சொல்லுங்க. ஏன் சாந்தி இல்லையா? அவளுக்கு தலைவலி. தலைவலி தானா வந்துச்சா இல்ல நீங்களா ஏற்படுத்திட்டீங்களா? என்ன மாப்பிள்ள பேச்சுல ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. நான் பொடி வச்சு பேசுறது இருக்கட்டும். மந்திரி வீட்டு சீமந்தத்துல எல்லாரும் முன்னாடி நம்ம குடும்பமானம் போற அளவுக்கு நீங்க பேசிருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க ஒண்ணு பேசல. பேசுறதெல்லாம் உங்க பொண்டாட்டியோ உங்க கொழுந்தையாளுதான். செருப்பு வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. ஏய் பேச்ச மாத்தாத. எங்க அக்கா மலடின்னு உங்க அம்மா சொல்லல. என்ன மாமாவுக்கு ரெண்டா தரமா கட்டிப்பேன்னு உங்க அம்மா சொல்லல. ஏய் உனக்கு தான் பேச தெரியும்னு சும்மா எங்கிட்டு வராத. எங்க அம்மா ஒண்ணும் அப்படி கெட்ட எண்ணத்தை சொல்ல. ஆமா ஏதோ புள்ள இல்லாதவ கடைசி காலத்துல கொள்ளி வைக்க கூட வாரிசு இல்லாம போயிடுமேங்கற அக்கறையில உன் தங்கச்சி உன் புருஷனுக்கு ரெண்டா தரமா கட்டுவேன்னு சொன்னே. அது தப்பா? எங்களுக்கு பிள்ளைங்க இல்லன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நாங்க பெறாட்டாலும் பாபு மீனாவும் எங்க பிள்ளைங்க. அவங்க எங்களுக்கு கொள்ளி போட்ட போறோம். ஓ எரவல்லிக்கு இவ்வளவு சவுடாலா? விட்டா நாளை குழந்தைகளே எங்களது சத்தியம் பண்ணிடுவீங்க போல இருக்கேன். தம்பி புள்ளைகளை தாம் புள்ளைங்க சொல்றீங்களே, நாளைக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு குடும்பமே ரெண்டா பிரிஞ்சு. எந்த வீட்ல நின்னு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு நீ விருந்தாளியா வந்திருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்க. அந்த மரியாதை காப்பாத்திக்க. வாங்க மாப்பிள்ளை வாங்க. இந்த அநியாயத்தை பாருங்க. கொஞ்சம் பிந்திருந்தீங்கன்னா நான் செத்த இடத்துல சுண்ணாம்பு தெளிக்க தான் வந்திருப்பீங்க. என்னத்த சொல்றீங்க? உங்க அண்ணன் என்ன அடிச்சே கொன்னு பாருங்க. என் வீட்டுக்கு விருந்தாளியா வந்த என் மாமியார அவமானப்படுத்துறதுக்கு நீ யாரு? ஒழுங்கா மரியாதை அவங்கிட்ட மன்னிப்பு கேளு. மாணிக்கம் உன் நிலைமை சரியில்லடா, பேசாம உள்ள போடா. அவனா உள்ள போடா மாணிக்கம், வெளியே போடா மாணிக்கம். அதேங்கடா மாணிக்கம், இதேங்கடா மாணிக்கம். ஊர் கலைச்சவன் அவர் தான் பாரு. இனிமேல் நீங்க சொல்றெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் பால் குடிக்கிற பப்பா இல்ல. இவ்வளவு நாள வயசுல மூத்த உடனே மரியாதை கொடுத்தா அந்த மரியாதை காப்பாத்திக்க சொல்லு. அண்ணே யாருகிட்ட என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரியடா, ஊர் தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இவர் ஊர் தலைவர் ஆகிறதுக்கு நானும் நாயா பையன் உழைச்சவன்டா, செருப்பு தையா உழைச்சவன்டா. அதுக்காக அந்த செருப்பு எடுத்து என் தலைவர் தூக்கி வச்சுக்கிட்டு அலையிறதுக்கு நான் ஒன்னும் பரத இல்ல, அவர் ஒன்னும் ராம இல்ல. இவர் ஊருக்கு தான் பிரசிடென்ட், எனக்கு இல்ல. டேய் மாணிக்கம் போதையில என்ன பேசுறது தெரியாம பேசுறேன், பேசாம உள்ள போட. என்ன திடீர்னு மழை கொட்டுது, அடம்பளம் ஆரம்பிச்சிருச்சா? என்ன அதுக்குள்ள மழை நின்றுச்சு? என்ன எல்லாரும் என்ன பாக்குறாங்க? அதான் தப்பா பேசிட்டனா? இல்ல இல்ல உண்மையா தான் பேசுனீங்க. துண்டா இருக்குறா, நான் ஒண்ணு தப்பா பேசல. ஏன்னா எனக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதுதான் பாப்பமா இந்த இடத்துல தான் நிக்க சொன்னா. இன்னைக்கு என்னோட சினிமாவுக்கு வர்றேன்னு சொன்னாலே ஐயோ டைம் வேற ஆகுது, சினிமா ஆரம்பிச்சிருவானே. சினிமா ஆரம்பிச்சா ஆரம்பிச்சுட்டு போறான், நம்ம இந்த சினிமாவா பாக்க போறோம்? என்னண்ணே தன்னால பேசி நிக்கிறீங்க? டே என் நிலைமையில் உள்ளவெல்லாம் தன்னால தாண்டா பேசுவான், இது சகஜம். உனக்கு என்ன வேணும்? இந்த ரூட்ல குன்னக்குடிக்கு பஸ் வருமா? பின்ன இந்த ரூட்ல குன்னக்குடி கப்பலாடா வரும், பஸ் தான் வரும், வெயிட் பண்ணு. அத பார் என்ன வருது பஸ். அத போய் நிறுத்து, அதான் குன்னக்குடி. ஏய் நீ கேட்ட குன்னக்குடி பஸ் போகுது, ஏண்டா நிறுத்தல? வண்டியில பொம்பளை கூட்ட கொஞ்சம் கம்மியா இருக்குங்களா? எது பொம்பளை கூட்ட கொஞ்சம் கம்மியா இருக்குங்களா? டேய் இந்தியா ஏண்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. தள்ளி நில்றா. செண்பகலு செண்பகலு பால் கொடல்லோ மனபந்தலு நீனவு தே சந்தனமு. டேய் நித்ரா நித்ரா நித்ரா. என்ன ஏன் பாப்பம்மா அவளோட ராவுகள் படத்துக்கு என்னோட வரேன்னு சொல்லிட்டு
இந்த தேன் கூடு தலைய கூட ஒட்டி உராசிட்டு போறியே இது உனக்கே தர்மமா இவரே கோமாதா என் குலமாதா படுத்துக் கூட்டு போறேன்னு சொன்னாரு அதான் அவர் கூட போறேன் ஐயோ தொழில் ரீதியா இவளை டச் பண்ணிட்டாளே டேய் கண்ணாடி கழட்டா முடியாதுனே டேய் கண்ணா உன்னை சொல்றேன் கேட்டுக்கடா இவளை முன்னாடி உட்கார வைக்காத பின்னாடி உட்கார வச்சு கூட்டி போடா பின்னாடி காத்துல காத்துலாம் வேற என்னடா இருக்கு டேய் சொல்ல கேடா டேய் டேய் ஐயோ இவளை கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறானோ ஏது செய்ய போறானோ இந்த நேரத்துல பஸ் வேற காணுமே ஏனே குன்ன குடி அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரும் ஒப்ப செத்ததுக்கு அப்புறம் வரும் போடா நாய ஹாய் பிரதர்ஸ் கமிங் கடைசி பஸ் இப்ப வரண்டா அதையும் விட்டா அதையும் விட்டா நான் உடனே ஐயோ நெருப்பத்தடி நீ ஐயோ நெருப்பத்தடி நீ ஐயோ ஐயோ இறாய் உடனே நான் பாற டேய் ஐயோ புடுந்த ஐயோ ஓடு ஓடு பைதே டேய் எல்லாரும் ஓடு எங்க போறானோ உன்னை விட மாட்டேன்டா டேய் ஓம் குகாய நமஹ ஓம் சண்முகாய நமஹ ஓம் சர்வனாய நமஹ ஓம் சாமி கொஞ்சம் இருங்க ஏமா அந்த அர்ச்சனை தட்டு கொஞ்சம் கொடுங்க எதுக்குமா கொடுங்க சொல்றேன் என்னமாச்சே ரெண்டு பொண்டாட்டி இருக்கிற முருகனுக்கு அர்ச்சனை பண்றத விட ஒரு பொண்டாட்டி இருக்கிற ராமருக்கு அர்ச்சனை பண்றதா எனக்கு நல்லது முருகா என்னது உனக்கு வர வர லேடிஸ் அட்ராக்ஷன் குறைஞ்சிட்டு வருது ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரஜோதயாதே மகாலட்சுமீஜ வித்மஹே விஷ்ணு பத்னீஜ தீமஹே தன்னோ லட்சுமி பிரஜோதயாதே
ராஜலட்சுமி அம்மாவுக்கும் உனக்கு என்ன ரகசிய உறவு? அப்புறம் ஏன் ராஜலட்சுமி அம்மா ஊருக்கு வந்த அன்னைக்கு உனக்கு ஒரு செயின் கொடுத்தாங்க? அது வந்து சைக்கிள் எடுத்துட்டாங்கல்ல, சைக்கிள் உடைஞ்சா சைக்கிள் செயின் கொடுப்பாங்க, தங்க செயினா கொடுப்பாங்க, அதுவும் 10 பவுண்ட்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னன்னு தைரியமா சொல்லு. எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லு. வெட்டி புளி போட்டுவ, உண்மை சொல்லு சொல்லு. ஏற்பாடு பொண்ணு பார்க்க வந்தது அவளே, என்னையே அலங்காரம் பண்றீங்க? ஜோதிய பொண்ணு பார்த்த கையோட உனக்கும் ரத்னவேலுக்கும் பரிசம் போடலாம்னு அம்மா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அம்மா, ரத்னவேல் மாமா இதுக்கு ஒத்துக்குவாரா? அதான் தினமும் ஒரு மணி நேரம் போட்டு போறியா? ஒத்துக்காமல போறா? என்னால ஒத்துக்க முடியாது. இது பாருமா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில உனக்கும் ரத்னவேலுக்கும் கல்யாணம் நடக்கும் கனவுல கூட நினைச்சு பார்க்காதம்மா. ஜோதி இந்த பாரு, ஜோதி தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்க. ராஜலட்சுமி அம்மா பாரதி தான் ரத்தவேலு கொடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. இதனால குடும்பத்துல தினமும் ஒரு பிரச்சனை வருது, உனக்கு தெரியல? அம்மாடி புரிஞ்சுக்கம்மா. என்னம்மா மாப்பிள்ள என்ன பிரச்சனை? பாபு மீனா ஓடாதீங்க, விழுந்த போறீங்க. எங்க வேலை செய்யறாரு? ஏற்கனவே பார்த்த பொண்ணு பேசின விஷயம், இன்னும் என்ன பேச வேண்டிய இருக்கு? பெரிய மாப்பிள்ள என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க தானே குடும்பத்துல மூத்தவர், சீக்கிரம் தட்டு மாத்திக்க வேண்டியதானே? அம்மா மாத்திக்கலாமா? நிறுத்துங்க. ஏமா நேர்த்த சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் ரத்னவேல் மாமாவ கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சப்பவே ரத்னவேல் மாமா தான் எனக்கு புருஷன் வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அத மாத்த யாராலையும் முடியாது. ஏமா என் தம்பி மேல நீ இவ்வளவு ஆசை வச்சிருக்கன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா நானே உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனே. நீங்க முடிவு பண்ணா போதுமா? ரத்னவேல் இது சம்மதிக்க வேண்டாமா? அவரு என் தங்கச்சி தான் விரும்புறாரு. வாங்க மாப்பிள்ள பாருங்க, ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க? எல்லாம் உங்க கல்யாணத்தை பத்தி தான். உங்களுக்கும் என் பொண்ணு பாரதிக்கும் பரிசம் போடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். யார் முடிவு பண்ணது? பெரியவங்க நாங்க எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணிருக்கோம். ஆனா இந்த ஜோதி நடனா உங்களை தான் கட்டிக்குவேன் சொல்றா? மூஞ்சில் அடிச்ச மாதிரி பாரதியை தான் கட்டிக்குவேனே சொல்லுங்க மாப்பிள்ள.
நான் ஜோதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். புதுசும் இல்ல தப்பும் இல்ல. ஆனா புருஷன் இருக்கானா இல்லையானு தெரியாம தாலியை போட்டு சுத்துறதா தப்பு. அண்ணே இவங்க கிட்ட போய் பேசிட்டு இந்த பாருங்கம்மா உங்க பொண்ணை ஏமாத்திட்டு நான் சொல்றீங்களே என்னைக்காவது ஒரு நாள் உங்க கிட்ட வந்து உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிருக்கானா? சொல்லி இருப்ப. ஆனா அதுக்குள்ள தான் ஜோதி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து மயக்கிட்டாங்களே. அக்காளுக்கு அண்ணன் மயங்கின மாதிரி தங்கச்சிக்கு நீ மயங்கிட்ட. சந்தி வாய மூடு. ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி பேசு. ஏய் யா பொண்டாட்டிய பார்த்து அவள வாய மூடுனு சொல்றதுக்கு நீ யாரா? அண்ணே டேய் அவ குடும்பத்து பொம்பளை இல்லனா வேற எப்பறா? அம்மா அவ அண்ணன்டா பெரிய அண்ணன். என்ன முதல்ல பெத்துறதுனா நான் கூட அந்த குடும்பத்துக்கு பெரிய அண்ணன். அண்ணனா அண்ணன் அண்ணன் அண்ணன்னு பார்த்ததனால தான் தம்பி கூட பார்க்காம தலைக்கு மேல ஏறி மிதிக்கறா. யாரடா தலைக்கு மேல ஏறி மிதிக்கறா? நீ குடிச்சிட்டு ஊதாரித்தனமா ஊர் சுத்தன போறலாம். இந்த பெரிய குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துன பெரிய மனுஷன்டா அவ. ஆ யாரு பெரிய மனுஷன்? கை நிறைய பணமோ கழுத்து நிறைய நகையோட வந்த ஏன் பொண்டாட்டி மாதிரியே வெறும் மஞ்சள் கழுத்தோட வந்த இவன் பொண்டாட்டியும் இன்னைக்கு மினுக்கிட்டு இருக்காங்களே எப்படி? இவனா பெரிய மனுஷனா? இன்னும் எவ்வளவு இருக்கு? அதெல்லாம் வெளிய சொன்னா இந்த ஊரே காரி துப்பு. இனிமே ஏதாவது பேசுனே. உனக்கு தான் கைய உங்க தெரியுமா? டேய் அம்மாவே உன்னோட கொண்டு வந்தே உங்கள பேச்ச கெஞ்சி அம்மாவ கை நீட்ட குடிகாரன் நாயே. இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நம்ம என்ன வெக்க கேட்டு தெரியுமாங்களா? இருமா நாங்களும் வரோம். போற விதத்துல ஒத்தாசை இருப்பாங்க நினைச்சேன். ஆனா அப்படி கவுத்துல இருக்கிறாங்க. சாஞ்சி புருஷன கேவலப்பட்டு இந்த வீட்டுல இனிமே எனக்கு மாட்டா என்ன வேலை? சந்தோஷம் தானே? நல்ல சந்தோஷம் பாருங்க. நம்ம அப்பா ராஜவரோட சொத்து சுகம் பூராத்தையும் நீங்களே அனுபவிக்க. நீங்களே அனுபவிக்கலாம். ஆம்பளை இல்லாத வீடு அனுசரிச்சு போயிடும் சொல்லுவாங்க. ஆனாலும் அப்பா செத்ததுக்கு அப்புறம் ஒத்தையா நின்னு நம்ம மூணு பேரையும் காப்பாத்தினாங்களே அம்மா அவங்க மனச நோய் அடிச்சு போயிடுவியா? நீ சொல்லுல. நாம படிக்கணுங்கிறதுக்காக தன்னோட படிப்ப 10 வயசுல நிறுத்திக்கிட்டு குடும்ப பாரத்தை சுமந்துட்டு நிக்கிறாரே அண்ணே அவரை விட்டுட்டு போயிடுவேன். நீ எந்த குடும்பத்துல தப்பு நடந்தாலும் பெரிய குடும்பத்தை பார்த்து நடந்துக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த குடும்பத்து பேரை கெடுத்துட்டு போறியா? நீ என்னடா குடும்பம்? பெரிய குடும்பம் பணங்காயம் பகையாளியம் பதம் பார்த்துத்தான் வெட்டணும்னு சொல்லுவாங்க மாணிக்கவேலு. நீ பதம் பார்த்துதான் வெட்டியிருக்க. இன்னைக்குதான் நீ ஆம்பளைங்கிறதே நிரூபிச்சிருக்க. சாதாரணமா 5ல அண்ணன் தம்பி 10ல பங்காளின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தியா மாணிக்கவேலு, உன் அண்ணன் தம்பி இங்க பங்காளி கூட இல்ல, பகையாளி ஆயிட்டாங்க. நீ யாரா வந்து பேச? தம்பி வேண்டாம். என்ன ராஜா துள்ற? அன்னைக்கு என்னமோ திரும்ப திரும்ப வந்து மோதினாலும் நாங்க அண்ணன் தம்பிங்க அசைக்க முடியாத பாருங்க அப்படி இப்படின்னு பேசின. ஆனா இன்னைக்கு ஜோதியை தான் கட்டிப்பேன்னு சொல்லி அந்த பாறைக்கே பாம்பு வச்சு நொறுக்கினது யாரு? நானா? நீதான். ஏன் தங்கவேலு, நாங்க அண்ணன் தம்பிங்கல்ல சூரியனை மாதிரி தண்ணி மாதிரி யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்ன? கடைசியில சூரியனை மூடுபட்ட கண்ணாடியில கலர் கலரா பிரிச்சது யாரு? தண்ணிய தனித்தனி பாத்திரத்துல ஊத்தி பிரிச்சது யாரு? கூட பிறந்தோனே அடிச்சு குடும்பத்தை சின்ன பின்னமா பிரிச்சது யாரு? நான் இல்ல, நீதான். வீரபாண்டி, இன்னிலேருந்து நாம அண்ணன் தம்பிங்க மூணு பேர் இல்லடா.
நம்ம மாணிக்கத்தையும் சேர்த்து நாலு பேர். இனி நம்ம சொத்து சுகம் எல்லாமே நாலு பங்குடா. இது எங்க அப்ப உன் பெரியப்ப ராஜபாண்டி வாழ்ந்த அந்த வீட்டோட சாவி. நீ எங்களை அண்ணன் தம்பியா ஏத்துக்கிறதா அந்த சாவியை கையில எடுத்துக்க. அந்த வீட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிடறேன். அப்படி இல்ல இஷ்டம். அன்புள்ள மாமா அவர்களுக்கு பிரியமுள்ள மைத்தினி எழுதுவது. நீங்கள் எங்களை விட்டு சென்றதிலிருந்து வீட்டில் நிம்மதியே இல்லை. நீங்கள் இல்லாமல் உங்கள் சொத்துக்களை எங்களால் நிர்வாகம் பண்ண முடியவில்லை. இந்த வருடம் நெல் விற்றதில் மொத்த லாபம் 2 லட்சத்தையும் தாண்டும் என்று நினைக்கிறேன். ஐயா, தேங்காய் குத்தகையில் ரூபாய் 50,000 வந்துள்ளது. ஐயா உட்காருங்க. வாழைக்காய் பணம் 1 லட்சம் வந்துள்ளது. ஐயா கால் தூக்கி மேல போடுங்க. நீங்கள் வந்துதான் பணத்தை பேங்கில் போட வேண்டும். நடந்தை மறந்து உடனே வர வேண்டும். இப்படிக்கு வி மாணிக்கம் தாராபுரம். ஐயா, நான் ஏதாவது உங்களை தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐயா என்ன சார் இது, நீங்க கையை கட்டிட்டு பிச்சைக்காரன் உட்கார வச்சு பேசுறீங்க. என்னடா நீ பிச்சைக்காரன், நான் பிச்சைக்காரன், இந்த ஊரே பிச்சைக்காரன். இவர் பெரிய கோடீஸ்வரர், பிசினஸ் மேக் நட்டு. ஓடி போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா மேன். ஹலோ, வித்அவுட் ஐஸ் நாட் தி பாயிண்ட். சரி ஐயா, இவ்வளவு சொத்து சொகத்தை வச்சிட்டு எப்படி நீங்க பிச்சைக்காரன் ஆனீங்க? சொத்து பத்து பணம் பாசம் எல்லாவற்றிலும் பற்று அறுந்து விட்டது மகனே. ஏங்க அதை ஒட்ட வைக்க முடியாதா? முடியாது மகனே. ரெண்டு தடவை பச போட்டா ஏதாவது முயற்சி பண்ணா? முடியாது மகனே. ரொம்ப அறுந்துருச்சு போல் இருக்கு. சாப்பிடுங்க ஐயா. நான் வருகிறேன் மகன். ஐயா இந்த லெட்டர் வாங்கிட்டு போங்க. நீயே வச்சுக்க மகனே. உங்களுக்கு வந்த லெட்டர் என்கிட்ட இருக்க கூடாதியா? நீ நினைக்கிற மாதிரி அது எனக்கு வந்தது இல்ல மகனே. ஹோட்டல கடந்தது. டைம் பாசிங்கா உன்னை படிக்க சொன்னேன். எது டைம் பாசிங்கா? உங்க டைம் பாசிங்கி நானா கிடைச்சேன். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேன பய அப்படின்னு எழுதியிருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? தாக்குடா 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 சார். டேய் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் நாய் நாக்க தட்டு மாதிரி குடிச்சல, அதுக்கு காசை வச்சுட்டு வெளியே போடா. பிச்சை எடுத்தாரேன். கடை நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப தட்ட வச்சுக்க. தட்டா? டேய் கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லுடா. இது எட்டனா பொறுமாடா? அதை கழிச்சு போயிடா. டேய் இவன் அடி சொல்றா. ராஸ்கல், என்ன என்ன இழிச்சு வாய் நினைச்சிட்டீங்க? ஊருக்குள்ள பிச்சு போடுவோம் பிச்சு. டேய் இது மாட்டா. இந்தா இது புடி. இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தியல, அத போய் நாலு தெருவுல கலெக்ஷன் பண்ணிட்டு வா. இது அம்மா அம்மா நீங்க ஸ்கூல்ல பரிசு கொண்டாருங்க. உங்க பரிசு எல்லாம் வாங்க போறோம். நீங்களும் கண்டிப்பா வந்துருங்கம்மா. அப்பாவும் கூட்டிட்டு வந்துருங்க. டேய் அத காலையில சொல்லிட்டல வரேன். அப்புறம் என்ன சும்மா நாய் நாய்னு? ஸ்கூல் டைம் ஆச்சு, சீக்கிரம் போங்க. சரி அம்மா. இந்த வருடம் இந்த பள்ளியின் சிறந்த மாணவனாக பாபுவையும் சிறந்த மாணவியாக மீனாவையும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர்கள் இருவரையும் அவர்கள் அம்மா அப்பாவோடு மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். எங்க வந்தீங்க? அங்க இருக்கு அப்பா, கூட்டிட்டு போ. என்ன மாப்பிள்ள இது? எனக்கு அவமானமா இருக்கு. குழந்தைகளுக்கு அம்மா அப்பா நீங்களா இல்ல அவங்களா? நிறுத்த சொல்லுங்க மாப்பிள்ள, நிறுத்துங்க. அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மா அவங்க இல்ல, நாங்க. மந்திரி ஐயா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. இந்த குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்ததுல இருந்து படிக்க வச்சதுல இருந்து
ரிப்போர்ட் கார்டில் கையெழுத்து போடுற வரைக்கும் அப்பா அம்மா ஸ்தானத்திலிருந்து நாங்க தான் பண்ணோம். அதுக்காக நாங்க இங்க வரல. குழந்தைங்க ஆசைப்பட்டு கூப்பிட்டாங்க. அதா குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக நேர மேடைக்கு வந்துறதா? ஆயிருந்தா இருந்தாலும் மத்தவங்க பெத்தவங்க ஆயிட முடியுமா? சரி நீங்க போய் கீழ உட்காருங்க. மாணிக்கவேலு நீ உன் பொண்டாட்டி கூட்டிட்டு மேடைக்கு வா. மீனா பாபு நல்லா படிக்கிறானா? வேண்டாம், நீங்களாவது சண்டை போட்டுக்காம ஒத்துமையாரு கை காட்டுமா. என்ன இது? என்ன உங்களுக்கு பிடிக்கல? என்ன ஏன் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னீங்க சொல்லுங்க மாமா. ஜோதிய கல்யாணம் பண்றதுக்கு. என்ன விட, ஜோதிய தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி இல்ல. பின்ன வேற எப்படி? ஜோதிக்கு வசதி இல்ல, உனக்கு வசதி இருக்கு. உங்க அம்மா நினைச்சா என்ன விட எல்லா விதத்திலயும் வசந்த மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கட்டி வைக்க முடியும். இதுவரைக்கும் எங்க அம்மா வாங்கி கொடுத்த டிரெஸ் எனக்கு பிடிச்சது இல்ல, எங்க அம்மா வாங்கி கொடுத்த நகை எனக்கு பிடிச்சது இல்ல, இப்போ எங்க அம்மா வாங்கி கொடுக்கிற மாப்பிள்ளை மட்டும் எனக்கு பிடிக்குமாக்கோ? நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ செலக்ட் பண்ற அளவுக்கு 1000 பேர் கொண்டுட்டு வந்து உங்க அம்மா நிறுத்துவாங்க. 1000 இல்ல, கோடி கணக்குல வந்து நின்னா கூட மனசார நினைச்சவன தான் ஒரு பொண்ணு கட்டிக்கணும் நினைப்பா. அது மட்டும் இல்ல, அவர் வேற ஒருத்தி கட்டிக்கிறதுக்கோ விட்டு கொடுக்க மாட்டான். நானும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ 1000 சொன்னாலும் முடிவு பண்ணது பண்ணதுதான். அப்ப ஏன் முடிவே கேட்டுக்குங்க? என்ன பொறுத்த வரைக்கும் மனசாரி என்னைக்கு உங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு. வாழ்ந்தா அது உங்களோடதான். நீங்க இல்லைன்னு சொன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் சும்மா சொல்லல, அப்படி என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. பச தடவன மாதிரி என்ன நைஸா குடுக்குறாயா?
பாரதி, பாரதி! ஐயோ! என்ன மாமா, உன் உண்மையிலே செத்து பெறுவேன்னு பயந்துட்டீங்களா? உன்னை விட்டுட்டு எப்படி ரசா நான் போக முடியும்? நீ எனக்கு கொடுத்தே மொத்தம். அது எனக்கு முதல் மொத்தம் மட்டும் இல்ல. நம்ம முதல் இரவுக்கு அட்வான்ஸ். அடடடடடா என்ன மாதிரி நடிக்கிறாங்க? இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே. யோ என்னையா தனியா நின்னு புலம்பிக்கிட்டு? அடடடா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாது. யான் பெற்ற இன்பத்தை நீயும் பெற்றிருப்பாய். இங்கிலீஷ் படத்துல கூட இந்த மாதிரி கிஸ்ஸிங் சீனை நான் பார்த்தது இல்ல. என்ன சொல்ற? தீனா உனக்கு ரத்தின வேலை அறவே பிடிக்காது. ஆனா உன் தங்கச்சி ரத்தின வேலை மறக்கவே இல்ல. ரத்தின வேலை உன் தங்கச்சியும் மறக்கவே இல்ல. என்னைய உளர்ற? நான் உளர்ல ராஜா, தெளிவா தான் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னே இங்கிலீஷ் கிஸ் அத கொடுத்தது ரத்தின வேலை, வாங்கிட்டது உன் தங்கச்சி. நோ, ஏன் சட்டி ஐயா புடிக்கிற? கிஸ் கொடுத்தாரு அவன் சட்டி போய் புடி. என் தங்கச்சி என்ன ஊர் மயிரவன் நினைச்சா அன்னைக்கு கட்டிக்கிறியான்னு கேட்கும் போது மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்பறம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன். ஐயோ ஐயோ என் குடும்பத்து மானம் இப்படி கஞ்சி திரிக்கிறேன். எப்பா எப்பா வேண்டாம் கூட
என்ன பேசுறீங்க ராஜலட்சுமி அம்மா? நாங்க இல்ல உங்களுக்கு நீங்க மட்டும் ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க மருமகன் அடிச்ச கைய வெட்டி உங்க காலடியில கொண்டு வந்து போடுறோம். வேண்டாப்பா. தம்பி நீ சும்மா இருப்பா. டேய் எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும். அத கேக்க நீ யாரா? ஏய் என்னைக்கு அந்த மாணிக்கு வேலை ஏன் வீட்டு சாவிய வாங்கிக்கிட்டு என் கூட வந்தானோ அன்னிருந்து அவன் உனக்கு தம்பி இல்லடா எனக்கு தம்பி. நாங்க 3-4 ரொம்ப நாளாச்சு மறந்துட்டியா தங்கவேலு? அப்பா சுந்தரபாண்டி ஏற்கனவே என் குடும்பத்தை செதைச்சு சின்னாவண்ணமாக்கி பிரிச்சுட்டப்பா. பத்தாதா இந்த மாவன் வெறி அடங்கல. ஐயோ ஐயோ இத கேட்டீங்களா? இவங்க குடும்பத்தை நான் பிரிச்சேனா? என் ரத்தின வேலு ஒரு கொழுந்தியா மனசுல ஆசையை வளர்த்துட்டு இன்னொரு கொழுந்தியால கட்டிப்பேன்னு சொன்னது நீயா இல்ல நானா? அதனால நடந்த பிரச்சனை இல்ல. நீங்க அண்ணன் தம்பிக்கு 3 பேர் அடிச்சுக்கிட்டு இந்த மாணிக்க வேலு வீட்டை விட்டே விரட்டினது நீங்களா இல்ல நானா சொல்லுங்க? திட்டிக்கிட்டது நீங்க, அடிச்சுக்கிட்டது நீங்க, இன்னைக்கு ஊர் முன்னாடி செயின் கேவலப்பட்டு நிக்கிறது நீங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்களே பண்ணிபுட்டு பையன் மட்டும் எம்எல்ஏ போடுறீங்களே, இது எந்த ஊர் நியாயம்டா சொல்லுங்க? நியாயம் அநியாயத்தை பத்தி இனிமே இவங்க கிட்ட என்னங்க பேச்சு? இன்னைக்கு என் மருமகனை இப்படி போட்டு அடிச்சவங்க நாளைக்கு அவரை கொலையே பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? பேசாம சொத்து பிரிச்சுட்டு வாங்க மாப்பிள்ள, எங்க ஊருக்கே போயிடலாம். அடி பாவி, என் வயித்துல பிறந்த பிள்ளைங்களை தான் பிரிச்சு இப்ப சொத்தையும் பிரிக்க சொல்றிய? இல்ல நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்காது, அதுக்கு என் பிள்ளையும் ஒத்துக்க மாட்டான். பாருங்க ராஜலட்சுமி அம்மா, கண்ணை குத்திருச்சு என்ன கைவரல யாரும் வெட்டிக்க மாட்டாங்க. சொத்தை பிரிச்சுக்கிட்டு சொந்தத்தை வேரோட அறுத்துட்டு போறதுக்கு என் தம்பி மாணிக்க ஒண்ணு முட்டாள் இல்ல. ஆடு ஆடு மோத விட்டு ரத்தத்தை குடிக்கலாம்னு இல்ல, எங்க பெரிய குடும்பத்தை பிரிச்சு பார்க்கலாம்னு கனவுல கூட நினைக்காதீங்க. சொத்தை பிரிச்சாகணும், சொத்தை மூணா பிரிச்சாகணும். இனிமே அந்த வீட்டுக்கு வாசப்படி மூணுதான், சமையல் கட்டு மூணுதான், பூஜை அறை மூணுதான். நான் எங்க அப்பா ராஜவேலுக்கு பிறந்தது உண்மையா இருந்தா சொத்தை பிரிச்சே ஆகணும். மாணிக்கம் தலப்புள்ள தோள் மேல கடைசி புள்ள மடி மேலன்னு சொல்லுவாங்கப்பா. நீ நடுப்புள்ளையா பிறந்ததுனால உன்னை என் நெஞ்சலையே போட்டு செல்லமா வளர்த்துட்டேப்பா, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுறியா? மாணிக்கம் மாணிக்கம் நீ இந்த வீட்ல இருந்து எதை வேணாலும் எடுத்துக்கப்பா. சின்னவனும் பெரியவனும் உன்னை ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. ஆனா சொத்தை மட்டும் பிரிக்கிறேன்னு சொல்லாதப்பா. சொத்து ஒன்னா இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க ஒன்னா சேர்ந்துருங்க நம்பிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. என் நம்பிக்கையில மண்ணை போட்டாத மாணிக்கம். மாணிக்கம் உன் கால பிடிச்சு கேக்குறேன்டா, உன் கால பிடிச்சு கேக்குறேன்டா. அப்பா நீங்க 3 பேரும் ஒத்துமையா இருக்கும் போது தலை குனிஞ்சு ஒதுங்கி மரியாதையா போறவங்க கூட சொத்தை பிரிச்சுக்கிட்டு தனித்தனியா போயிட்டீங்கன்னா நம்மள நிமிந்து பார்த்து கேவலமா சிரிப்பாங்கப்பா. அப்பா அப்பா பொட்டல நிக்கிற ஒத்த மரத்தை விட தோப்புல இருக்கிற தென்னை மரத்தை தாப்பா மரியாதை அதிகம். அப்பா என் தங்கம் நான் சொல்ற கேள்வி ஐயா புத்திமதி கேக்குறதுக்குதான் நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்தோமா? முதல்ல சொத்தை பிரிக்கிற வழியப்பா. அடே வாங்க 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 வாங்க. இந்த பெரிய குடும்பத்து வாசல மிதிக்க யோகியதை உனக்கு கிடையாதுடா. அதை தாண்டி உள்ள வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. அது நீங்க பெரிய குடும்பமா இருந்த போது, அதான் இப்ப பெரிய சின்ன குடும்பமா ஆயிருச்சு. அப்புறம் நாங்க ஒண்ணு சும்மா அந்த வீட்டுக்குள்ள வரல, சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். என்னடா பெருசா சொத்தை பிரிக்க வந்துட்டேன்? ஆண்டு வந்த சொத்தை வேணா பிரிக்கலாம், ஆனா ஆண்டவன் கொடுத்த சொந்தத்தை உன்னால பிரிக்க முடியாதா? இத பாருங்க, கௌரவமா பிரிக்கணும் தான் அண்ணன் வந்திருக்காரு. இல்ல இன்னும் கேவலப்பட்டு போய் தான் பிரிக்கணும் தான் ஊரை கூட்டுங்க. காரி துப்பட்டோம். தச்சி எங்க சொத்தை எங்களால பிரிச்சுக்க முடியும்? மரியாதையா வந்த வழியே போயிடுது, இல்ல உங்க மரியாதை கெட்டு போயிடும். ஏய் எதுக்கே அந்த வீண் பேச்சலா? சொத்தை பிரிக்கும் போது அநியாயம் எதுவும் நடந்துட கூடாதுங்கிறதுக்காக எங்களை இங்க வர சொன்னதே மாணிக்க வேலுதான். சரி, சொத்து பத்தெல்லாம் எங்க இருக்கு எவ்வளவு இருக்குன்னு சரியா சொல்லிட்டீங்கன்னா
பிரிக்கிறத பத்தி பேசலாம். டேய் சுந்தர பாண்டி, இவங்க மூணு பேரையும் பெத்து பாகுபாடு இல்லாம பாசத்து கொட்டி வளர்த்த எனக்கு சொத்தையும் பாகுபாடு இல்லாம பிரிச்சு கொடுக்க தெரியும்டா. நீ சும்மா நின்னு வேடிக்கை பாரு. எப்படியோ பிரிஞ்சா சரி, பிரிச்சுட்டோம்னா சரி. பங்கு வச்சு உங்களுக்கு பொறுப்பு வந்ததடா, ரத்தத்தை பங்கு வச்சு உங்களுக்கு பொறுப்பு வந்ததடா, சொத்தையும் பங்கு வச்சு பெற்றெடுத்த பொறுப்பும் தீர்ந்ததடா, சொத்தையும் பங்கு வச்சு பெற்றெடுத்த பொறுப்பும் தீர்ந்ததடா. நேற்று வர வாழ்ந்திருந்த சொந்தமடா, யாரு கண்ணு பட்டதுவோ ஊரு போட சொல்லுதடா, விதியா தட்டு கெட்ட மதியா, வீணையா மத்தவங்க சதியா, ரத்தத்தை பங்கு வச்சு உங்களுக்கு போறப்பு வச்சு பெற்றெடுத்த பொறுப்பும் தீர்ந்ததடா. அமண்ண, தூண்ல இருந்து துரும்பு வரைக்கும் கலவி அம்புட்டியும் பங்கு போட்டு கொடுத்துருச்ச, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண? அதுக்கு என்னடா, சனி ஞாயிறு பெரியவங்க வீட்டுல சாப்பிட்டோம், திங்கள் செவ்வாய் நடுலவங்க வீட்டுல சாப்பிட்டோம், அப்புறம் புதன் வியாழன் கடைசி பிள்ளை வீட்டுல சாப்பிட்டோம். பாவம், வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்க? விரதம் இருப்பாங்க. சுமங்கலி விரதமா? சும்மா விரதம், இந்த வயசான காலத்துல அது உடம்பு கதை ரொம்ப நல்லது. பால ஊத்துற, பாதியை குடிச்சிட்டு தண்ணி ஊத்தியா வைக்கிற? இன்னைக்கு நான் பினாயில் ஊத்துற, பாதியை குடிக்கும் போதே மகனை நீ செத்தடா. பால், ஹாய் பால் பேபி, வா 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 வா. என்ன இன்னைக்கு நீ சீக்கிரமாவே வந்துட்ட? இங்க வரணும்னு தான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துட்டேன். தொம்பு கொண்டு வாங்க. இன்னைக்கு பால் வேண்டாம். ஏ, நான் வெளியில வாங்கிட்டேன். பெரிய தியாகராஜ பாகுதரே தொட்டதுக்கெல்லாம் பாட்டு, பொறுக்கி நான் போய் வேலை பாடுறேன். என்ன அவ்வளவு சீக்கிரமா ஒஸ்தானுங்கிற, என்ன உனக்கு பிடிக்கலையா? அது யோசிக்கிறதுக்குள்ள தான் இவரிய மூட அவுட் பண்ணிட்டாரா? ஐயோ, ஏய் ராஜா, இந்தா இந்த பாலை கொண்டு போய் உள்ள வச்சிட்டோமா? பாலா, அவனை இன்னைக்கு செத்த நீ ஊட்டி பண்ணி ரெண்டா வெடிச்ச மாதிரி வெடிக்க போறடா. என்ன மருந்து வாசனை அடிக்குது? இப்ப உள்ள மாட்டுக்கெல்லாம் மருந்து ஊசி தானே போடுறாங்க. ஏன் சார் சிரிக்கீங்க? டேய், இத்தனை நாள் நீ என்ன ஏமாத்தி குடிச்ச பாலு அந்த மாதிரி பால் இல்ல, இப்ப நீ குடிச்சது கக்கூஸ் கழுவுற பினாயில். இன்னும் அஞ்சு நிமிஷத்துல உன் வாயிலையும் வயிற்றுலையும் புடுங்கி மகனை, உனக்கு சங்குதா, நாளைக்கு உனக்கு நிஜமான பால் தான். ஏ மவனை சிரிக்கிற கடைசி சிரிப்பா இது? என்ன சார் பெருசு, ஒரு நாள் போனி விட்டான்னு நினைச்சு மூட்டை பூச்சி மந்த குடிச்சிட்டேன், ஒன்னும் ஆகல. பெப்சின்னு நினைச்சு பெட்ரோல் குடிச்சேன், அதுக்கும் ஒன்னாகல. இது என்ன சார் சாதாரண பினாயில், நமக்கு டானிக்கு மாதிரி இதால என்ன சாகடிக்க முடியாது? இதால ஒண்ண சாகடிக்க முடியாது, இதால சாகடிக்க முடியுமா? ஏன் சார் முடியுமா? முடியா சார், முடியுமா? முடியா சார், முடிச்சு காட்டுறடா. நில்லு, இவங்க வேணா, நில்லு, இதெல்லாம் டூ மச். எது டூ மச்? ஆமா, டூ மச் சொல்லிட்டே. டூ மச் தாண்டா, இவங்க வேணா பேசிக்கிட்டு போதே. வேணா, டூ மச் தாண்டா, வர மாட்டேன்டா. நில்லு, டேய் டேய் நில்லு, அப்படியே இல்லங்க. நல்லா இருந்த பெரிய குடும்பத்தை பிரிச்சிட்டீங்களே. என்னடா திடீர்னு உளற? நான் ஒண்ணும் உளறல, உண்மைதான் சொல்றேன். அன்னைக்கு ரத்னவேலு பாரதிக்கு முத்து கொடுத்த, பாரதியோட அண்ணன் போட்டு கொடுக்க போய் தானே ரத்னவேலுக்கு அவனுக்கு சண்டை வந்தது. அண்ணா, ஒத்துமை இருந்த அண்ணன் தம்பியை பிரிச்சிட்டீங்களே. டேய், என்னைக்கோ நடந்தது, இன்னைக்கு ஏன்டா ஞாபகப்படுத்துறேன்? எனக்கு இன்னைக்கு தானே ஞாபகம் வந்தது. அண்ணா, நான் அவன் போய் சொல்றானுங்கண்ணா. நானும் போய் சொல்ல, இவரும் போய் சொல்றாரு. டேய், பொய்யின்னா என்ன? தெரியாது. எனக்கும் தெரியாதுங்கண்ணா,
பழைய பகையை வச்சிட்டு போஸ்ட்மேன் பிரதர் போட்டு குடுக்குறாங்கன்னா நம்பாதீங்கண்ணா. நான் வேணாங்கண்ணா, இன்னும் 20 வருஷம் சர்வீஸ் பாக்கி இருக்குண்ணா, பாதியிலேயே புட்டுட்டு போயிரு போதுங்கண்ணா. நான் வேணாங்கண்ணா, நான் வேணாங்கண்ணா, நான் வேணாங்கண்ணா. நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே. நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே, ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. ஹலோ, இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் லீவுங்க. ஏய் உள்ள போ. அப்ப தந்தி அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் குடுத்துற. உள்ள போ. போ போ. இவருங்க வேணா, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய். சின்ன வயசுல பெத்தவங்களை இழக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் இழந்துட்டேன். நடு வயசுல புருஷனை இழக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களையும் நான் இழந்துட்டேன். கடைசி காலத்துல பிள்ளைங்களை இழக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களையும் நான் இழந்துட்டேன். இனிமே இழக்கிறதுக்கு என்கிட்ட உசுறு மட்டும்தாங்க இருக்கு. அதோ பாட்டி, பாட்டி, பாட்டி. வாங்கப்பா. பெத்த பிள்ளைங்களுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துட்டேன். பேர பிள்ளைங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்கலையே. உங்களுக்கு எதுவும் வேணாமா பாட்டி? இனிமே எனக்கு எதுவுமே வேண்டாமா. சரி அழுதாம சாப்பிடுங்க பாட்டி. இதுவா, பசி எடுக்காம இருக்கிறதுக்கு மருந்துப்பா. பங்கு வச்சு உங்களுக்கு பொறுப்பு வந்ததடா, சொத்தையும் பங்கு வச்சு பெற்றெடுத்த பொறுப்பும் தீர்ந்ததடா. தங்கவேலு, தாய்க்கு தலைச்சம் பிள்ளைங்கிறது நம்ம ஒரு வழக்கம் தானப்பா. கொள்ளிச்சட்டிய தூக்க தம்பி, பொழுது சாயுதில்ல. எங்க அம்மா தானா சாகல, எங்களாலதான் சேர்த்து போயிட்டாங்க. நான் கொள்ளி வச்சா வேகாது.
தீர்மானம் நம்ம வழக்கப்படி பங்காளி அண்ணன் தம்பிக்கு தான் பாடைய தூக்கணும். அதுக்கு நாலு பேர் இல்ல வேணும். நீங்க இருக்குது ரெண்டு பேரு. சரி மூணு பேரு. இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுவீங்க? நான் தூக்குறையா. ஆத்தா போட்ட உப்பு தின்னு விழுந்த அநாத நாய்யா நான். நான் தூக்குறையா. டேய் பாத்தியாடா அதை. இந்த மூணாங்காரி பாலங்களை தூக்குற அளவுக்கு கிளம்பி கேவலமாயிட்டாளா? டேய் நீ மட்டும் இந்த பாடைய தூக்குன குடும்ப பிரச்சனை அப்புறம் ஜாதி கலவரத்துல தான் போய் முடியும். அனாவசியமா எங்களை அறுவாளை தூக்க வச்சாத. ஜாக்கிரதை. வேணா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. என் தம்பி வீரபாண்டி அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு அவசியமே இல்ல. ஏன் வீரபாண்டி தான் உனக்கு தம்பியா? இந்த சின்ன பாண்டியே உனக்கு தம்பி தான். அண்ணா நான் தூக்குறேன். டேய் அண்ணா அவசியமே இல்ல தலையிற. அடிபட்டு சாவ போற நீ. ஏன் அண்ணன் தம்பிகளை பிரிச்சு ஆட்டாவை சாவடிச்சிருக்கீங்களா? அது பத்தாதா? என்ன கடைசி நேரத்துல சாவு வீட்டுல வந்து இப்படி கலட்ட பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் சே நல்ல சாவே வராது. டேய் இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சே காலை வெட்டிடுவேன். ஆட்டாளுக்காவது கொல்லி போறதுக்கு பேரா இருக்கிறான். நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு பிள்ளைங்களே இல்ல. உன் கடைசி தம்பி இந்த சின்ன பாண்டி மட்டும்தான் இருக்கிறேன் உனக்கு கொல்லி போடுறதுக்கு. கை எடுக்கிறீங்களா? தூக்குங்கண்ண. பங்கு வச்சு உங்களுக்கு பொறுப்பு வந்ததடா. சொத்தையும் பங்கு வச்சு பெத்தெடுத்த பொறுப்பும் தீர்ந்ததடா. என்ன ராஜலட்சுமி அம்மா, நல்லா இருந்த பெரிய குடும்பத்தை பிரிச்சு சின்ன குடும்பமாக்கிட்டோம். அந்த வேதனையிலேயே கழுவியும் செத்து போயிட்டா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இது உனக்கு மட்டும்தான் ஐயா சந்தோஷம். என்னைக்கு என் சின்ன பொண்ணு கழுத்துல அந்த ரத்னவேலு தாலியை கட்டுறானோ அன்னைக்குதான் எனக்கு சந்தோஷம். கட்டுற ஓம் பொண்ணு கழுத்துல இல்ல, ஜோதி கழுத்துல கட்டுற. அவ கழுத்துல மூணு முடிச்சு போட்டு உங்க சந்தோஷத்துக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கட்டுற. என்ன வாட்சி மோதிரம் டிவிஎஸ் 50 ஒரே அடியா அசத்துறீங்க? எல்லாம் அவன் செயல். இந்த மாசம் டிவிஎஸ் 50, அடுத்த மாசம் ஹீரோ ஹோண்டா, அதுக்கு அடுத்த மாசம் மாருதி, மாருதி 1000, டாடா சீரா, ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர், ட்ரெயின், இதெல்லாம் சொந்தமா வாங்கி வைக்கலாம்னு நினைக்கிறேன்டா. என் ரேஞ்சே எங்கேயோ போயிட்டு இருக்குது. எப்படி நான் திடீர்னு இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிட்டீங்க? இவ்வளவு நாளே என் பேரை சொல்லி என் அசிஸ்டன்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நான் ஸ்ட்ரைட்டாவே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன ஸ்ட்ரைட்டா ஒரு ஜீப் வருது நம்மள பார்த்து? ஜீப் என்ன, நான் புக் பண்ணலையம்மா. போலீஸ் ஜீப்னா? போலீஸ் காம் காம் காம். என்ன வேணும்? அது நான் தான். அவன் கஷ்டப்பட்டு மணி ஆர்டர் அனுப்பினா அந்த காசை வட்டி கூட்டு சம்பாதிக்கிறேன். நீ உன்ன எல்லாம் லாடம் கட்டி அடிக்கணும்டா. நடரா ஸ்டேஷனுக்கு. Excuse me, remove the hand from the collar. டேய் லைஃப்ல ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாலே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், அடிக்கடி போவோம் வருவோம், இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வீடு மாதிரிடா. என் லெவலே வேறடா. டேய் போடா. 2 not 1 இவன் உள்ளத்துல பூட்டியா? இல்ல கொஞ்சம் இருங்கய்யா.
சார் சார் நான் பாட்டுக்கு மாசா மாசம் சம்பளம் வாங்கிட்டு என் வேலை உண்டு நான் உண்டு தான் சார் இருந்தேன் எனக்கு ஆசை காட்டி இந்த மாதிரி பிசினஸ் பண்ண சொன்னதே என் கூட இருந்த போஸ்ட்மேன் சார் முதல்ல அந்த நாயை பிடிச்சி உள்ள வைங்க சார் அவனையே நான் உள்ள பிடிச்சிட்டேன் அவன் தான் அப்ரூவ் ஆயிட்டான்ல என்னது அப்ரூவ் ஆயிட்டானா எங்க சார் அவன் பிரிட்டிஷ் ஏர் சர்வீஸ் ஆசேக்கிங் அவர்ஸ் பாப்ஸ் என்னங்க இப்படி வந்து மாட்டிட்டீங்க பாப்ஸ் என்ன நிலைமைய பாத்தியா பாப்ஸ் பாப்ஸ் என்ன நிலைமைய பாத்தியா டே ரெண்டு பேருக்கு ஒரே நிலைமை தான் தனித்தனியா பார்க்க முடியுமா கொஞ்சம் இருங்க டே பாப்ஸ் எனக்காக தாண்டா வந்திருக்கா இல்ல பாப்ஸ் எனக்காக தான் வந்திருக்கா நான் போஸ்ட் மாஸ்டரா இது போஸ்ட் ஆபீஸ் இல்ல சரிடா சார் நான் அவங்க ரெண்டு பேரும் ஜாமீன்ல எடுக்கணும் சார் அவங்களே நீ ஏன் ஜாமீன்ல எடுக்கற நான் ஒருத்தர லவ் பண்றேன் சார் எனக்கும் அவருக்கும் ரெஜிஸ்டர் கல்யாணம் நடக்க போகுது சார் காட்டி கைத்து போட ரெண்டு பேர் வேணும்ல அதுக்குதான் சார் அவங்க ரெண்டு பேரையும் ஜாமீன்ல எடுக்கணும் ஓகே 201 பாப்ஸ் உனக்கு கல்யாணமா மாப்பிள யாரு அதோ செல்பகலு செல்பகலு பால் குடம்லோ மனபந்துலு நீ நவ்வுதே சந்தனமு நீனொஸ்தே சீமந்தமு செல்பகலு நல்லா மாட்டிக்கிட்டான்டா மவனே நாங்களாவது இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிடுவோம் நீ ரிலீஸே ஆக முடியாத ஆயில் தண்டனை கைதிடா ஆங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவனகேதுனா கண்டே பத்ராபி சுபகேதும் ஜீவசரதசதம் சதமானம் பவதாயும் பாப்பா அந்த தம்பி வரலாம் கவலைப்படுறீங்களாக்கும் இந்த தம்பி வந்திருக்கல சந்தோஷமா இருங்க நல்ல நாள் வருமா கொடுங்க கட்டும் கட்டுங்க தாலிய கட்டியாச்சுடா என்ன எல்லாருக்கும் மரியாதை இல்லாம பேசுறாங்க டா போட்டு டேய் நான் உனக்கு பெரியவன் தானே நான் அவங்களோட பெரியவன் இல்ல ஆசீர்வாதம் பண்றேன் கட்டுங்க தாலி கட்டியாச்சு தானே ஐயோ நான் தாலி கட்ட சொல்ல அவங்கள கட்டுங்க சும்மா கட்டுங்க வெக்கத்தமரா அப்படிதான் கட்டுங்க கட்டுங்க நல்லா சேவமா இருங்க இப்படிதான் கலகலன்னு இருக்கணும் நல்ல நாள் வருமா முதல்ல இருவனா முதல்ல லைட் ஆஃப் பட்டணத்துல படிச்சு பொண்ணுங்கிறதுக்காக இப்படியா இவ்வளவு ஸ்பீடா லைட்டை போட்டுட்டு வரேன் என்ன ஜோதி முதல்வர் அன்னைக்கு கூட தலையில பூ வைக்கிறது இல்லையா ரொம்பதான் மாறிட்டேன் ஏய் என்ன தாவாணி போட்டிருக்க புடவை கட்டல ரொம்ப தாராளம் போல இருக்கு என்ன மெட்டி கூட போடல ஏய் பாரதி நீயா நீ எதுக்கு இங்க வந்த பேர் எதுக்கு அதுக்குதான் சீ வெக்கமல்ல இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு ஆத்தங்கரையில என்னைக்கு நீங்க எனக்கு முத்தம் கொடுத்தீங்களோ அன்னைக்கு நான் உங்களுக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்டேன் முதல்ல இரவு முடிஞ்சிருச்சுன்னா முழு பொண்டாட்டி அவங்களோட வாழ்ந்த சந்தோஷத்துல உயிரை விட்டு லந்த வந்த நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஜோதி எங்க கொன்னுட்டேன் ஜோதி எங்க கொன்னுட்டேன் என்கிட்ட எவ்வளவு நேரம் வா என்ன தம்பி இருந்தா என்கிட்ட இப்படி பேசு தம்பி 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 நேரத்தில் தம்பி பாருங்க என்ன காரியம் பண்ணியிருக்கா என்ன சொல்றி ஜோதி எங்க என் தங்கச்சி மாமா பையன் முதல் ராத்திரி அதுமா யாருக்குள்ள இவள அனுப்பிச்சது யாரு நீயா உங்க அம்மாவா
மாப்ளே கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க. அம்மா எங்க ஐத்தை நாங்க அளந்து தான் பேசுறோம். நீங்க தான் அளவுக்கு மீறி அசிங்கமா போயிட்டு இருக்கீங்க. ஏன் எங்க அம்மா மேல பாயறீங்க? நான் யார் சொல்லி உங்க ரூமுக்கு வரல? நானா தான் வந்தேன். ஏ மனசுல ஆசை வளத்துட்டு கடைசில அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணீங்களே அதனால தான் அப்படி பண்ணேன். சே சே துரோகம் நானா பண்ணேன்? உங்க அம்மா தாண்டி பண்ணங்க. உண்மையிலே ஒன்னதா மனசார நேசிச்சேன். மாமா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். மாமா என்னதான் காதலிச்சேனா அவர் வாயாலேயே சொல்லிட்டாரு. அந்த ஒரு வார்த்தையே போதும், நான் காலம் பூரா சந்தோஷமா வாழ்ந்துருவேன். ஆனா அந்த ஒரு வார்த்தையே உனக்கும் போதும், காலம் பூரா நீ கண்ணீர் விடுறதுக்கு. ரத்னவேல், விருப்பம் இல்லாம நீ என் தங்கச்சி கட்டல கட்டினது தாலி இல்லப்பா தூக்கு கயிறு. அதுக்கு நீ உன் கையாலே அவளை கொண்டு போட்டிருக்கலாம். ஐயோ அண்ணி, என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் சொல்றது தயவு செய்து பொறுமையா கேளுங்க. என்னைக்கு ஜோதி கழுத்துல நான் தாலி கட்டணும் அந்த நிமிஷத்துல இருந்து அவளை நான் மனசார பொண்டாட்டி ஏத்துக்கிட்டேன். அண்ணி இவ்வளவுக்கும் காரணம் இந்த ராஜலட்சுமி அம்மா உங்களுக்கு பண்ண பெரிய துரோகத்துக்காக. நான் என்ன துரோகம் பண்ணிட்டேன்? நீங்க என்ன பண்ணல, நீங்க செஞ்சது அத்தனை துரோகம். அண்ணி இதுக்கு மேலேயும் நான் எதையும் மறைச்சு பிரயோஜனம் இல்ல. அண்ணி நீங்க கர்ப்பவதியா இருக்கும்போது என்னையா கஸ்தூரியோட வயித்துல வளர்ற கரு அழிக்கிறதுக்கு நீ கேட்ட 20,000 ரூபாய்? என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இனிமே அவளுக்கு வாரிசே உருவாக கூடாது. பெரிய குடும்பத்தோட மொத்த சொத்தியும் ஏன் வாரிசுங்க தான் ஆளணும். இந்தா. எனக்கு என்ன பயமா இருக்குமா? கடைசி நிமிஷத்துல உங்களுக்கு எல்லாம் பயம் வந்துடும் தெரியும்யா, அதனாலதான் மேல 5,000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். வாங்கிக்க. இந்த விஷயத்தை ஊருக்குள்ள யார்கிட்டயாவது சொன்னேன்? கஸ்தூரியோட கருவை கலக்கிறதுக்கு பணம் கொடுத்த எனக்கு உன்னை கொலை பண்றதுக்கு பணம் கொடுக்க ரொம்ப நேரம் ஆக. இந்தா அம்மா. என்ன வைத்தியரையா, சந்தோஷமான சமாச்சாரம் தானே? இல்லம்மா, உங்க வயித்துல வளர்றது கர்ப்பம் மாதிரி தெரியலம்மா, ஏதோ கட்டி மாதிரி தெரியுது. எதுக்கும் இந்த கஷாயத்தை சாப்பிடுங்க, கட்டியா இருந்தா கரைஞ்சிடும், கர்ப்பமா இருந்தா விருத்தி ஆயிடும். கொடுங்க. எந்த பெரிய குடும்பத்துல உங்க வாரிசு வரக்கூடாதுன்னு ராஜலட்சுமி அம்மா நினைச்சாங்களோ அதே குடும்பத்துல உங்க குடும்பத்தோட வாரிசு வரணுங்கிறதுக்காக தான் உங்க தங்கச்சி நான் கட்டிட்டேன். நீ எல்லாரும் பொம்பளையா கொலகாரி, உன் வயிற்றுலதான் பிறந்த நினைக்கிறப்பவே எனக்கு அருவருப்பா இருக்கு. எதுக்காக அப்படி பண்ண? பாவத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அவங்க பேச்ச கேட்டுட்டு நான் உங்களுக்கு செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருக்கா? ஏய், அவகிட்ட என்னடி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? சீ எழுந்து வா.
இனிமே ஒரு வார்த்த பேசினேன் பெத்த அம்மான் கூட பார்க்க மாட்டேன் நல்லா இருந்த பெரிய குடும்பத்தை சீராயிஷா மூதேவி வரைய வெளியே படி இப்படி பட்டு போச்சோன்னா எப்படி வெளியே போறது ராத்திரி பூரா இவ ரத்னவேலு ரூம்ல இருந்திருக்காள இவளை யாரு கட்டிக்குவா ரத்னவேலு ரெண்டாவது தடவை கட்டிக்க சொல்லு நான் வெளியே போயிடுறோம் வெட்டி பொழந்துடுவேன் பொசகட்ட பொட்ட பயல ஆத்தாளு மகளுமா சேர்ந்து உன்ன இருந்த அண்ணன் தம்பி மூணு பேரை பிரிச்சுக்கிற அது பார்த்தாரா இப்ப என் தம்பியோட வாழ்க்கை பிரிக்க பாக்குறீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போறேன் ஏய் கருப்பண சாமிக்கு பலி போட்டுறேன் என்னங்க ஜோதி எங்கேயும் காண நீங்க பாத்தீங்களா எங்கயாவது இங்க இருப்பா போய் பாரு இல்லங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தே தம்பி ஜோதி பாத்தீங்களா நீங்க பார்க்கல இங்க பாருங்க ஜோதி லெட்டர் இது வச்சிருக்கா கருணையினால் கிடைத்த வாழ்க்கையை வாழ்வதை விட சாவடிக்க போறாங்க அவ தற்கொலை பண்ணிக்க போறா அந்த தற்கொலைக்கு கூட காரணம் நாம இல்ல அந்த ரத்னவேலு பையதான் அவன் தான் பிடிக்காதவள கட்டிக்கிட்டான்ல இந்த ஒரு காரணத்தை வச்சு அந்த பெரிய குடும்பத்தை மறுபடியும் பிரிச்சிட மாட்டேன் நாங்கெல்லாம் முட்டாளுங்க ஐயோ வேண்டாம் பாண்டி என்ன ஜென்ம பகையெல்லாம் மறந்துட்டு அவளோட கூட்டு சேர்ந்துகிட்டு அவளை கூட்டு வரைய வெக்கமா இல்ல இல்ல டேய் இந்த பக்கம் வாடா வரமாட்டா போடா டேய் அவங்களோட சேர்ந்து நீ சாக போற மரியாதையே சொல்ற இந்த பக்கம் வா ஜெயிக்கிறவங்களோட இருக்கிறது தானே நமக்கு பெருமை நீ வேணா இந்த பக்கம் வாடா யாரா ஜெயிக்க போறவங்க டேய் இவங்க தான் தங்கவேலு என்னடா என்ன நடந்தாலும் ஊர்ல யாருக்கு ஒண்ணும் தெரியாது நீ செத்தா நான் சாட்சி நான் செத்தா நீ சாட்சி இந்த ரெண்டு குடும்பத்துல ஏதாவது ஒரு குடும்பம் தான் ஊருக்கு திரும்பி போக போகுது அது உன் குடும்பமா இல்ல என் குடும்பமா பாப்போம் பாருடா இவ்வளவுத்துக்கும் காரணம் நீ தான பொம்பளை Oh!
நம்ம தம்பி ரத்தனவேலு தான்.